कृचित्रम्बलम् हर हर नमः पार्वतीपतये हर हर महादेव तेनाडुडय शिवने पोत्री तेनाट्टवर्कुं इरैवा पोत्री தல நிறைகனி அப்பமோடவள் பொறிய அறிமுகன் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிவேதும் தமும் அடியமும் வைத்திடும் மகன் மகன் மற்றொரு திரள் புய மதையானை தல வயிறனை புத்தமி புதல்வனை பட்டவில் மலர் கோடு பணியே முத்தமிழ் அடைவினை முப்படுகிறிதனு பொற்பட எழுதிய முதல்வோமே புறம் எரி செய்த அச்சுபன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதி வீராமணிபடும் அபூனமத நிதயமாகும் அகுர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மனமருள் பெருமாளே திருச்செந்தூர் தூண்டுகை விநாயக பெருமானுடைய திருவடிகளை முக்கர்ணங்களாலும் பல்காலும் வணங்கி மகிழ்கிறேன். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி சண்முகநாத சுவாமி திருவடிகளை முக்கர்ணங்களாலும் பல்காலும் வணங்கி மகிழ்கிறேன். சமய ஆச்சாரியார்கள், சந்தான ஆச்சாரியார்கள் அவர்களுடைய குருவடிகளை முக்கர்ணங்களாலும் பல்காலும் வணங்கி மகிழ்கிறேன். காஞ்சி புராணம் என்ற இந்த அரிய அருள் கொடையை நமக்கு கருணை கூர்ந்து நாம் உய்யும்படி நல்கிய திராவிட மாபாடிய கர்த்தர் மாதவ சிவஞான முனிவர் சுவாமிகளின் குருவடிகளை பல்காலும் முக்கர்ணங்களாலும் வணங்கி துதிக்கிறேன். முருமகா சன்னிதானங்களுடைய பன்னாறு திருவடிகளை பல்காலும் முக்கர்ணங்களாலும் வணங்கி துதிக்கிறேன். அனைத்து அடியார் பெருமக்கள் அருளாளர்கள் இந்த இணைப்பிலே கடல் கடந்தும் இணைந்து என்னை வழி நடாத்துகிற அடியார் பெருமக்கள் உங்கள் ஒவ்வொருவருடைய திருவடிகளையும் பல்காலும் வணங்கி துதித்து இன்றைய வகுப்புக்குள்ளே நுழைவோம். காஞ்சி புராணம் நாம் சனற்குமார படலத்திலே இருக்கிறோம். இது ஐந்தாவது படலமாக இருக்கிறது. 358 பாடல்களிலிருந்து 413 பாடல் வரை இருக்கிறது. இதிலே சென்ற வகுப்பிலே மகாமேருவனுடைய சிறப்பு என்ன, மகாமேரு என்பது யாது, அதனுடைய சிறப்பு என்ன, நாம் சிந்தித்திருக்கின்ற மூன்று வகையான கைலாயம் யாவை, எங்கெங்கு இருக்கிறது, என்பதை பற்றியெல்லாம் நாம் சிந்தித்தோம். இந்த உலகமானது சகரரால் தோண்டப்பட்ட கடல் உலகத்தில் இருக்கின்றது. கடல் சகரர் என்பவரால் தோண்டப்பட்டது. மேருவை சென்றால் அடித்த புராணம் திருவிளையாடல் புராணத்தில் வருகிறது. பதிற்று பத்திலே வருகிறது. கலிங்கத்து பரநிலை வருகிறது. அதை பற்றி எல்லாம் சென்ற வகுப்பிலே சிந்தித்தோம். சகரர் ஏன் கடலை தோண்டினார்கள், அதை பற்றிய திருப்புகளினுடைய அந்த பாடலையும் சென்ற முறை சிந்தித்தோம். சகரக்கடல் சோலும் புவி இசையுப்படி திரிந்துழல் என்ற திருப்புகள் பாடலையும் நாம் சிந்தித்தோம். அதற்கு அடுத்ததாக இந்த சில அறிவியல் செய்திகள். மேருவுக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றி சிந்தித்தோம். மேருமலையை அச்சாக கொண்டுதான்
அனைத்து உலகங்களும் சுழன்று வருகின்றன. அப்படி சுழல்வதற்கு காரணமாக இருப்பது துருவ நட்சத்திரம். அது துருவ நட்சத்திரம் தான் அதை வந்து அந்த உலக அனைத்து உலகங்களையும் ஈர்த்து அதை மேருவை மையமாக கொண்டு சுழல செய்கிறது என்பதையும் பற்றி நாம் வந்து சிந்தித்தோம். அதற்காக மேற்கோளாக சில பாடல்களை அடியேன் குறிப்பிட்டேன். நம்மளுடைய சிலப்பதிகார பாடல், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வளம் திரிதலான் என்கின்ற அந்த சிலப்பதிகார பாடல், அதில் இளங்கோவடிகள் இவ்வாறு மேருவை பொற்கோட்டு என்று சொல்லியிருக்கிறார். என்னுடைய மாதவ சிவஞான முனிவரினுடைய இதே காஞ்சி புராணம் வலம்புரி விநாயக படலத்திலே 19வது பாடல், அதற்கு பிறகு கச்சியப்ப முனிவர் காஞ்சி புராணம் 3வது காண்டத்திலே நகரேற்று படலத்திலே 267வது பாடல். இதெல்லாம் இதிலும் கூட இந்த உலகம் வந்து உலகம் முழுமையும் சுற்றி வருவதையும் மேருமலை அச்சாக கொண்டு சுற்றி வருவதையும் நாம் பார்த்திருக்கிறோம், மேற்கோளாக சிந்தித்திருக்கிறோம். சமீபத்தினுடைய அறிவியல் கூட இந்த மேரு என்பதை பற்றி இன்னும் அவர்கள் செல்லவில்லை, அது இன்னும் நெடுங்காலம் ஆகும் அவர்களுக்கு. ஆனால் இப்பொழுது சூரியனும் சுற்றுகிறது என்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கான ஒரு இணைப்பையும் நான் வந்து உங்களுக்கு அந்த அரட்டையிலே பகிர்ந்திருக்கிறேன். அடுத்ததாக நாம் அதிலிருந்து நாம் தொடர்ந்து சிந்திப்போம். நாம் காஞ்சிபுரத்தில் காஞ்சி புராணத்திலே சனற்குமார படலத்தில் இருக்கிறோம். இதனுடைய கரு என்று சொன்னால், இந்த படலத்தினுடைய கரு என்ன என்று சொன்னால், சென்ற படலத்தினுடைய தொடர்ச்சி. சென்ற படலத்தை எவ்வாறு மாதவ சிவஞான முனிவர் அருள்கிறார் என்று சொன்னால், முதல்ல காஞ்சி புராணம் இதுல பாயிரத்தை எழுதினார் ஆசிரியர். அப்புறம் சிறப்பு பாயிரத்தை பற்றி சிந்தித்தோம். இந்த நூலை பற்றி நாம் துவங்குவதற்கு முன்னதாக இந்த நூலினுடைய வரலாறு அதை பற்றி சொல்கிறார். அதற்காக நம்மை எல்லாம் எங்கு அழைத்து சென்றார், நைமி சரணியத்திற்கு அழைத்து சென்றார். இந்த நூலில் வருகின்ற அனைத்து இந்த புராண கதைகளும் 300 காலத்திலே நைமி சரணியத்திலே ஏற்பட்ட கலந்துரையாடலை தான் இங்கு அவர் அருள்கிறார். அது எந்த நூலிலிருந்து அருள்கிறார், மொழிபெயர்த்து அருள்கிறார் என்பதையும், எந்த பகுதியிலிருந்து அருள்கிறார் என்பதையும் மிக தெளிவாக அருளியிருக்கிறார். அப்ப முதல்ல நம்ம என்ன போனோம், நைமி சரணியம் போனோம். அங்க நம்ம நிறைய சிந்தித்தோம். நிறைய முனிவர்கள் ஒன்று குழுமி இருக்கிறார்கள். அவருடைய நோக்கம் வந்து இந்த கலிகாலத்திலே பெருமானை முக்தி அடைவது எப்படி, அதுதான் அவர்களுடைய அந்த வாத பொருள். இப்போ அவங்களுக்குள்ள கிட்டத்தட்ட 7 வகையான கருத்துக்களை சொல்கிறார்கள். அதில் யாருக்கும் தெளிவு ஏற்படாமல் இருக்கின்ற பொழுது அந்த நேரத்தில் பெருமான் சிவபெருமானுடைய திருவருளால் அங்கு சுதமாமுனிவர் எழுந்தருளுகிறார். அப்போ சுதமாமுனிவர் அவர் கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை வந்து இன்னொரு படி மேலே போனால் மாதவ சிவஞான முனிவர் நம்ம எல்லாத்துக்கும் அருள்றார். அப்படி மாதவ சிவஞான முனிவர் அருள்கின்ற பொழுது அது யாருக்கு நடந்த உரையாடல், அங்கு சுதமா முனிவருக்கும் அங்கு இருக்கின்ற பல ஆயிரக்கணக்கான முனிவர்களுக்கும் அடியார்களுக்கும் சிவனடியார்களாக இருக்கின்ற முனிவர் நடந்த உரையாடல். அப்ப அதை வந்து அவர் சொல்வதற்கு முன்பு தான் எந்த நூலிலிருந்து சொல்கிறேன் என்பதை முதல்ல கூறுகிறார். அப்படிதான் பேசணும் பெரியவங்க எல்லாம், இப்பயும் அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. சொந்த கதை சோக கதையெல்லாம் இது சொல்ல மாட்டாங்க. நான் எந்த இதிலிருந்து நான் இதை வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன்ங்கிறத மட்டுமல்ல, அதை நான் எப்படி கற்றேன், நான் வந்து கூகுளில் தேடி பார்த்தேன், அப்புறம் நேரம் போகலை, பொழுது போகலை, ஒரு நூலகம் போயிருந்தேன். நூலகம் என்று சொன்னால் லைப்ரரி, தெரியாதவங்களுக்கு ஏதோ ஒரு கேஎல்ல ஒரு லைப்ரரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்கே போனேன், போர் அடிச்சிச்சு, கொண்டாட்டி பிரச்சனை, ஐயோ சண்டை தாங்க முடியல, சரி ஏதாவது படிப்போம்னு படித்தேன். அப்புறம் கையில் ஒரு புத்தகம் படித்து அதை படித்தேன், நானும் அதை யோசித்தேன், அதை வச்சு நான் வந்து இந்த வகுப்பு நடத்தினேன் அப்படின்னு சொல்லலை. நாம் ரெண்டுமே முக்கியம். எந்த நூலிலிருந்து அடிப்படையாக நான் கூறுகிறேன், அந்த நூலை யார் மூலமாக கற்றேன், இது ரெண்டுமே நம்ம சைவத்துக்கு ரொம்ப முக்கியம். இந்த சொந்த கருத்து தான் கிடையாது. ஒரு நூலினுடைய கருத்து கூட நான் சொந்த முயற்சியில் கற்க கூடாது
கற்க முடியாது. அது நான் வந்து தப்பு தப்பா சொல்லுவோம். அதுக்குதான் நூலும் அவசியம். அந்த நூலை யார் மூலமாக கற்றோம் என்பதும் அவசியம். இப்ப இதுல வந்து ஒரு சிறு நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு திருக்குறள் தான். அதுல வந்து இந்த திருக்குறள் நினைக்கிறேன், கற்க கசடர கற்பவை கற்றபை நிற்க அதற்கு தக, அந்த குறள் என்றுதான் நினைக்கிறேன். அடியன் வந்து அடியனுடைய நினைவகத்தை ஒரு முறை நான் வந்து மீள்பார்வைசித்து அடுத்த வகுப்புல உறுதியா சொல்றேன். எனக்குமா இந்த குறளை தான் இருக்கும். இதுல பரிமேலழகர் உரையை பார்க்கணும். கண்டவங்க உரையெல்லாம் படிக்க கூடாது. பரிமேலழகர் உரையை வந்து கற்க என்பதற்கு என்ன பொருள் சொல்கிறார், அனுபவம் உள்ள ஞானாசிரியன் பால். அதுக்கப்புறம் வர வார்த்தைதான் நல்லா கவனிக்கணும். கற்க என்பதற்கு யாராவது திருக்குறள் படித்த அறிஞர்கள் இந்த வகுப்புல இருக்கிறீங்களா, கற்க என்பதற்கு ஆசிரியர் கூறுகின்ற பரிமேலழகர் குறிக்கின்ற உரை விளக்கம் என்ன இந்த குறள்ல, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த குறள்ல கற்க என்பதற்கு பரிமேலழகர் அருளுகின்ற உரை என்ன, கற்க என்பதற்கு அனுபவம் உள்ள ஞான தேசிகன்பால் கேட்க அப்படின்னு எழுதியிருக்கிறார். கற்க என்பதை பரிமேலழகர் கேட்க என்று சொல்கிறார். அப்ப கேள்வி ஞானத்தின் மூலமாகத்தான் நமக்கு கல்வி வரும். கற்றலின் கேட்டல் நன்று என்று சொல்வார்கள் அல்லவா. நம்மெல்லாம் ஒரு புத்தகத்தை, இப்ப இந்த புத்தகமே இருக்கிறது, மாதவ சிவஞான முனிவருடைய அந்த நூல் இருக்கிறது. அதை வந்து அடியன் படித்து ஏதோ எனக்கு கொஞ்சம் தமிழ் புலமை இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த நூல் அதெல்லாம் படித்து நான் பொருள் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சோம்னா அது விபரீதமாக முடியும். படிச்சவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஆயிரும். அப்ப அதுக்குதான் என்ன செய்யணும், உரைநூல் ஆசிரியர் மூலமாகத்தான் நம்ம அந்த நூலை அணுகணும். ஏன்னா உரைநூல் ஆசிரியர் வந்து அந்த நூல் ஆசிரியரினுடைய உட்கிழக்கையே அப்படியே நமக்கு விளங்க வைப்பார். நம்மளா புரிந்து கொண்டோம்னா ரொம்ப தவறாக புரிந்து விடுவோம். இதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு சரியான நம்மளுடைய காட்சி பிரமாணம் என்று சொல்லுவோம் இல்லையா, அதை மட்டுமே நம்ம நம்பியிருந்தோம்னா எந்த மாதிரியான இது வரும் அப்படின்னா, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் அடிக்கடி சொல்வது உண்டு. ஒரு கிராமத்துல இருக்கிறவன் வந்து பட்டணம் போனானோ, அவன் போறப்ப அந்த மின் தூக்கி என்று சொல்லுவாங்க இல்லையா, எலிவேட்டர்ஸ், லிப்ட், லிப்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அலுவலகத்துல பெரிய பன்மாடி கட்டடங்கள் எல்லாம் இருக்கும், அதுக்கு போறப்ப பாக்குறானான், என்ன இது, இங்க ஒருத்தவங்க ஏறுறாங்க அப்புறமேட்டு இன்னொருத்தவங்க வெளியில வர்றாங்க அப்படிலாம் பார்த்துட்டு, பொதுவா நம்ம வந்து அந்த லிப்ட் எதுக்கு பயன்படுத்துவோம், நிறைய மாடிகளை நாம வந்து தாண்டி போகணும் அப்படிங்கிறதுக்காக. இப்ப இவன் பாக்குறானா, பார்த்துட்டு வந்துட்டு வேக வேகமா அவன் வீட்டுக்கு வரானா, வீட்டுக்கு வந்துட்டு அவனுடைய வயசான ஒரு பெண்டாட்டி இருக்காங்க மனைவி, அவளை வந்து கையை பிடிச்சி வேகமா இழுத்துட்டு வரானா, இழுத்துட்டு வந்து என்ன எங்க என்னை கூட்டு போற, நீ வாப்புல, நீ வாப்புல, ஒரு முக்கியமான விஷயம்ல, நீ வாப்புல, நீ கூட்டிட்டு வந்து அந்த பட்டனை திறந்து லிப்ட் அனுப்பி உள்ள அந்த பொன்னாடிய உள்ள ஏத்தி விட்டுறான். ஏன் என்ன தனியா விட்டுட்டு போறீங்க, என்ன தனியா விட்டுட்டு போறீங்கன்னு அந்த அம்மா அழுகுதான். ஆனா நீ ஒன்னும் பயப்படாத போல, நீ போகல அப்படின்னு சொல்லி ஏத்தி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வேற ஒரு இள வயது பெண்மணி அந்த அலுவலகத்துல வேலை செய்யற ஒரு பெண்மணி வராங்களா, அவளை கையை பிடிச்சி கூட்டு வந்துடுறான். ஐயோ ஏங்க நீ யாருன்னு தெரியாத என்னைய பிடிச்சி கூட்டிட்டு வரீங்க, ஆனா நீ தான் என் பொண்டாட்டி, நீ தான் என் பொண்டாட்டி, நான் பாத்துருக்கேன் அந்த லிப்ட்ல வந்து வயசானவங்களா போறாங்க, திருப்பி வரும்போது இளமையா வந்துடுறாங்க, இப்ப நான் உன்னதாம இளமையாக்கியிருக்கேன் அப்படின்னு நினைச்சு எழுதிட்டு போறானோ. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து அவர் வந்து அவரு நினைச்சிட்டாரு லிப்ட, அது ஒரு மிஷினு, அந்த மிஷினுக்குள்ள வயசானவங்களை தள்ளி விட்டோம்னா திருப்பி வர்றப்ப அவங்க இளமையா ஆயிடுவாங்க அப்படின்னு அவரு நினைச்சுக்கிறாரு. அவர் என்னத்த பாத்துருக்கிறாரு, இங்க இருந்து போறவங்க வயசான முதல்ல பாக்குற வயசானவங்களா போயிருக்கிறாங்க லிப்டுக்குள்ள, கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க வேற யாரும் வந்திருக்கிறாங்க, அவங்க கொஞ்சம் சின்ன பெண்ணா வந்திருக்கிறாங்க. ஆனா இவன் என்ன நினைச்சிட்டான், இந்த வயசானவங்களா அந்த மிஷினுக்குள்ள போனா வெளில வர்றப்ப என்ன ஆயிடுவாங்க, இளமையா ஆயிடுவாங்க அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டான். இதுதான் நம்மளுடைய காட்சி பிரமாணத்தினுடைய பிழை.
ஏன்னா புலன்கள் எல்லாம் நிறைய குறைபாடுகள் இருக்கின்றன, நிறைய லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் அவர் சென்சஸ் என்று சொல்லுவாங்க. நான் இங்க இருக்கிறேன், கேஎல்ல வந்து என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, நாளை என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது. அப்படி தெரிந்தாலும் அதை நான் தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லையா. அப்ப இதனாலதான் நாம வந்து நூல் சரியான நூலாக இருக்க வேண்டும். அப்படி சரியான நூலாக இருந்தாலும் அது நாம் ஒரு அனுபவம் உள்ள ஞான தேசிகன் வாழ் கற்க வேண்டும். அப்ப இவர் வந்து என்ன சொல்றார், அவங்களுக்கு பதில் சொல்வதற்கு முன்னதாக நான் சொல்லுகின்ற இந்த கருத்து இதில் தான் இருக்கிறது என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் அதை அவர் யாரிடமிருந்து பெற்றார் என்பதை கூறுகிறார். அதோடு மட்டுமல்லாமல் அவர் யாரிடம் பெற்றாரோ அவர்கள் முறையாக பரம்பரையாக யாரிடம் பெற்றார்கள் என்று கூறுகிறார். இந்த பரம்பரை என்று சொல்வாங்க இல்லையா. அவர் என்ன சொல்றார், இது கந்த புராணத்துல இது இருக்கிறது என்பதை சொல்லி மட்டுமல்லாமல் நந்தியம்பெருமானிடம் பரம்பரை அப்படியே சொல்றார் இல்லையா. யார் யாரெல்லாம் அப்படி பெற்றார், நந்தியம்பெருமானிடம் சனற்குமாரர் பெற்றார், அப்புறம் சனற்குமாரர் வந்து வியாசருக்கு அருள்கிறார், அப்ப வியாசரிடம் இருந்து சூதமாமுனிவர் பெற்றுக்கொள்கிறார். அதுதான் அந்த பரம்பரை. நான் எப்படி பெற்றேன் என்பதை அவர் வந்து இந்த பரம்பரையை சொல்கிறார். ஆக மூன்று விஷயம் முக்கியம், நம்ம எந்த கருத்து சொன்னாலும் எந்த நூலிலிருந்து சொல்கிறோம் என்பது முக்கியம் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அந்த நூலை நான் யாரிடமிருந்து கற்றேன், அது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், நான் யாரிடமிருந்து கற்றேனோ, என்னுடைய ஞான தேசிகன் என்னுடைய ஆசிரியர் அவர் யாரிடமிருந்து கற்றார், அந்த லீனேஜ் என்று சொல்லுவாங்களே அந்த பரம்பரை அது என்ன, இந்த மூன்றையும் தெரிந்துகிட்டு தான் நம்ம நம்மளுடைய கருத்தை முன் வைக்க வேண்டும். இது மரபு. சரி, அப்ப வந்து அவர் வந்து அந்த கருத்தை சொல்வதற்கு முன்னாடி அங்க இருக்க முனிவரெல்லாம் பாருங்க என்ன கேக்குறாங்க, அப்ப இந்த நூலை நீங்க யாரிடம் இருந்து பெற்றீர்கள், சனற்குமார முனிவரிடம் இருந்து வருகிறது, நந்தியம்பெருமானிடம் சனற்குமார முனிவர் பெற்றார் சொன்ன அந்த கதை எங்களுக்கு சொல்லுங்க. ஆக அப்படிதான் வென் ஆங்கிலத்துல கூட சொல்லுவாங்க, when there is so much of love then there might require so much of details. நம்ம நம்மளுடைய அன்பு அதிகமானா நம்ம இன்னும் உள்ள நுழைந்து நுழைந்து நிறைய கேட்போம் இல்லையா. இப்ப ஒண்ணும் இல்லை, நம்ம இந்த பசங்களா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு பிடிச்ச நடிகர்களையோ நடிகைகளையோ அவங்க என்ன செஞ்சாலும் அவங்கள பத்தி நிறைய, அவங்க எங்க சாப்பிடுறாங்க, எங்க போறாங்க, எங்க வராங்க, அவங்க அப்படி பண்றாங்க, அவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு நிறைய தகவல்களை சேகரிக்கிறாங்க இல்லையா. அதே மாதிரிதான் இப்ப இவங்க வந்து நீங்கள் அந்த கதையை கேட்ட அந்த நீங்க சொல்ற விஷயத்தோட அந்த கதையை கேட்ட வரலாற சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு, கேக்குறாங்க எல்லாரும். அப்ப அவர் வந்து என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார், இந்த கதையை நான் நந்தியம்பெருமானிடம் சனற்குமார முனிவர் எப்படி கேட்றார் என்பதை பற்றி உங்களுக்கு சொல்ல போறேன்னு சொல்ற. அதுதான் அந்த கதை தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப அதுக்காக நம்ம நைமிஷ்டர்ன்றது எங்க போறோம், மேருமலைக்கு போகிறோம் சரியா. அப்ப இந்த நூல் முழுக்க இந்த காஞ்சி புராணம் என்கின்ற இந்த நூல் முழுக்க வருகின்ற உரையாடல் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து நந்தியம்பெருமானுக்கும் சனற்குமாரருக்கும் நடக்கின்ற உரையாடலா இருக்கும். அப்புறம் அங்கு இருக்கின்ற நைமி சரணியத்துல இருக்கின்ற முனிவர்களுக்கும் சுதமா முனிவருக்கும் நடக்கின்ற உரையாடலா இருக்கும். அது முதல் கதை முழுக்கவே எனது உரையாடல் தான். சுதமா முனிவர் அங்கிருக்கின்ற நைமி சரணிய முனிவர்களுக்கு என்ன சொன்னாரோ அதை தான் மாதவ சிவஞான முனிவர் நமக்கு கதையாக அருளியிருக்கிறார் சரியா. அப்ப அது அந்த கதையை சொன்னதோட இது ஒரு சின்ன ஒரு குட்டி கதை. என்ன கதைன்னா, நீங்க எப்படி பெற்றீர்கள் அந்த பரம்பரையினுடைய பெருமைகளை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுதான் அதுக்காக நம்ம எங்க போறோம், நைமி சரணியத்துல இருந்து நாம வந்து மேருமலைக்கு செல்கிறோம். இப்ப அந்த மேருமலையில வந்து என்ன இருக்கிறது என்று சொன்னால், சதசிருங்க மலை என்று ஒரு மலை இருக்கிறது. மேருமலையில சதசிருங்க மலை என்று ஒரு மலை இருக்கிறது. இதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு ஒரு அறிவியல் செய்தி, அதாவது ஒரு காலத்துல முன்னொரு காலத்துல மலைகளுக்கெல்லாம் இறக்கைகள் இருந்தன. ஏ என்ன சார் கதையை அடிச்சு விடுறீங்க, அடிச்சு விடுறதுக்கும் ஒரு அளவு இல்லையா, அப்படியே அடிச்சு விடுறீங்களே அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். இல்ல, இதுக்கெல்லாம் நம்மளுடைய இதுக்கு ரெஃபரன்ஸ் இருக்கு. ஒரு காலத்துல இருந்தன,
அதை வந்து மாதவ சிவஞான முனிவர் வந்து நான்காவது பாடல ஒரு அதை செய்தியை கூறியிருக்கிறார். அதை நான் உங்களுக்கு இப்ப அரட்டையில பகிர்கிறேன், சாட் என்று சொல்வார்களா அதுல பகிர்கிறேன். நான்காவது பாடல் ஏற்கனவே நான் வந்து நம்மளுடைய குறிப்புகளை வந்து நான் பகிர்ந்திருக்கிறேன் நம்மளுடைய வாட்ஸ்அப் குழுமத்துல, அது இருந்துதான் நான் சொல்றேன். இந்த நான்காவது பாடல் என்ன சொல்றார், மலை எவற்றையும் சிறகரி வளாரி வயங்கெடுப்பொரு வயங்கெடுப்பொருது அழித்தவன் வணக்கும் சிலையினை பறித்து தூங்கு வைத்ததென்ன திவலை இந்திர திருவிளை காட்டும் அலை திரைப்புனல் அருவிசூல் மேறு அம்பொன் மாற்றினில் அதிக மாயதுதான் நிலை பெறத்தவர் எண்ணிலர் குழி செய் நிறை தவக்கணல் கதுவளிர் போலும். இதுக்கு என்ன பொருள் என்று சொன்னால், இந்த மேருமலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அருவிகள் சூழ்ந்த மேருமலை. அந்த மலையில மேருமலையில அருவிகள் நிரம்ப இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு காலத்துல மலைகளினுடைய சிறகினை அறிந்த இந்திரனுடைய வெற்றி கெட, அந்த இந்திரனே இது வந்து சண்டை போட்டுதான் மேருமலை ஏன் அப்படி ஓமே சொல்லியிருக்கிறார் ஆசிரியர். அவ்விந்திரனுடைய அந்த வில்லை பறித்து அந்த இடத்துல வைத்தார் போல அந்த மலையில் இருக்கின்ற அந்த திவளைகள், அருவியில் இருக்கவே மலையில வந்து அருவிகள் இருக்கு, அந்த அருவியில திவளைகள் இருக்கும். அந்த திவளைகள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இந்த மேருமலையானது என்ன செஞ்சிருக்கான், ஓமையில சொல்றார் இதெல்லாம் ஆசிரியர், நீ எங்களுடைய இனமான மலையினுடைய சிறகையெல்லாம் நீ ஒரு நாள் அறுத்தாயல்லவா, அதற்கு பதிலாக நான் சண்டையிட்டு உன்னுடைய இருந்து வில்ல குடிங்க நான் வச்சுக்கிறேன் என்று சொல்லுவது போல அந்த மலையில் இருக்கின்ற அந்த அறிவினுடைய திவளைகள் இருக்குமா, அது மாதிரி ஆசிரியர் ஓமை சொல்கிறார். அந்த ஓமையில நாம பெறுகின்ற கருத்து என்ன என்று சொன்னால், ஒரு காலத்துல மலைகளுக்கெல்லாம் இறகுகள் இருந்தன. அந்த இறகுகளை அந்த சிறகுகளை இந்திரன் சண்டையிலே ஒரு முறை வெட்டினார். அந்த சிறகுகளை வைத்து மலை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு பறந்து போயிட்டு இருந்தது. அப்ப அப்படிப்பட்ட அந்த இதை வந்து இந்திரன் வந்து அந்த அதனுடைய அனைத்து மலைகளினுடைய சிறகுகளை வெட்டினான் என்கின்ற செய்தி நமக்கு வருகிறது. அதை பற்றி நம்மளுடைய உரையாசிரியர் ஆளாள சுந்தரம் பிள்ளை அவர்கள் ஒரு பெரிய ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். அது என்ன செய்தி சொன்னால், முற்காலத்துல வந்து மலைகளுக்கு எல்லாம் சிறகு இருந்தது. அந்த சிறகோட பறந்து இப்ப பாத்துங்க, இமயமலை இங்க இருக்கிறது, திடீர்னு இமயமலை வந்து நாளைக்கு வந்து உங்க வீட்டு பக்கத்துல வந்து இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், எந்திரிச்சு பாக்குறீங்க, காவ திறந்து பாக்குறீங்க, உங்க வீட்டு முன்னாடி இமயமலை, பெரிய இமயமலை. அப்ப வந்து அது மாதிரி இருந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி உலகத்துல ஒரு காலில் இந்த மாதிரி மலைகள் எல்லாம் பறந்துட்டு இருந்துச்சான். இது இப்படி மலைகள் எல்லாம் பறந்து போறதுனால அங்க இருக்கின்ற நிறைய உயிர்களுக்கு இழப்பு ஏற்படுவதனால தேவர்கள் எல்லாம் வந்து இந்திரனவை முறையிடுறாங்க. அப்ப வந்து இந்திரன் வந்து போகிறார், தேவருடைய தலைவன் இந்திரன் இல்லையா, அவர் வந்து என்ன செய்யறார், சிறகுகளை எல்லாம் வந்து வெட்டுகிறார். அவ்வாறு வெட்டுகின்ற பொழுது பயந்து, ஒவ்வொரு கடல் என்று ஒரு கடல் இருக்கிறது, ஒவ்வொரு கடல்ல 12 மலைகளும் பறந்து வந்து பல பல திக்குகளை விழுந்தன. அவ எந்தெந்த திக்குகளை விழுந்தன என்று சொன்னா, கீழ்திசைன்னா கிழக்கு திசையில இடபகிரி என்கின்ற மலையும், தொந்துபிகிரி என்கின்ற மலையும், தூமிரகிரி என்கின்ற மலையும் கிழக்கு விழுந்தது. கிழக்கு என்னென்ன மலை விழுந்தது, ஓர்கடல்ல கீழ்திசையில இடபகிரி, தொந்துபிகிரி, தூமிரகிரி வந்து 3 கிரி என்று சொன்னால் மலை இல்லையா, அந்த 3 மலையும் அங்க வந்து விழுந்திருக்கு இடதிசையில, கிழக்கு திசையில. தெற்கு திசையில என்ன மலை விழுந்தது, சக்கிரகிரி, மைனாககிரி, வளாககிரி, தெற்கு திசையில அந்த 3 திசையும் வந்திருக்கு.
மேற்கு திசையில எந்த விழுந்திருக்கு? சோககிரி, வராககிரி, நந்தனகிரி. இங்க மூன்று மேற்கு திசையில. வடக்கு திசையில கங்ககிரி, சந்திரகிரி, துரோணகிரி. இது மாதிரி மொத்தம் 12 மலைகள் இருந்திருக்கின்றன. இந்த 12 மலைகளினுடைய சிறகுகளை இந்திரன் வந்து வெட்ட போகிறார். அப்படி வெட்ட போகின்ற பொழுது பயந்து உவர் கடல் என்று ஒரு கடல் இருக்கு. நம்ம பேர் வச்சிருக்கோம் இல்லையா கடலுக்கெல்லாம், இந்தியன் ஓஷன், இந்து மகா சமுத்திரம். ஒரு மலேசியா பக்கத்துல என்ன ஓஷன் இருக்குன்னு எனக்கு தெரியலையே, அது இந்து மகா சமுத்திரம் தானா எனக்கு. அப்புறம் கருங்கடல், வங்காள விரிகுடா அப்படிலாம் வைக்கிறோம் இல்லையா. அப்ப நம்மளுடைய புராணத்துல அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. அப்படி ஒரு கடல் தான் ஒவ்வொரு கடல். அந்த ஒவ்வொரு கடல்ல தான் 3, 12 ஒவ்வொரு திசைக்கும், ஒவ்வொரு 4 திசைக்கும் 3 மலைகளாக போய் ஒளிந்து கொண்டன. எந்த திசையில எந்த மலை விழுந்திருக்கு இதெல்லாம் நம்ம எழுதி வச்சிருக்காங்க நம்மளுடைய ஆசிரியர்கள். சரியா? அப்ப வந்து என்னென்ன மறுபடியும் சொல்றேன், அதை கேட்டுக்கங்க. ஒவ்வொரு கடல்ல 12 மலைகள் வந்து விழுந்தது. முதல்ல கிழக்கு திசை. கிழக்கு திசையில இடபகிரி, துந்துபகிரி, தூமிரகிரி. தெற்கு திசையில சக்கரகிரி, மைனாககிரி, வலாககிரி, இந்த மூணு. மேற்கு திசையில சோககிரி, வராககிரி, நந்தனகிரி. வடக்கு திசையில கங்ககிரி, சந்திரகிரி, துரோணகிரி. இது எல்லாமே வந்து மூணு 12 திசைகளும் அங்க 12 மலைகளும் 3 திசைகளை வந்து ஒளிந்து இருக்கின்றன ஒவ்வொரு கடல்ல அப்படி வெட்டுகின்ற பொழுது. சரியா? இது ஒரு நமக்கு ஒரு 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 அறிவியல் செய்தி என்று வைத்துக் கொள்ளலாம். அடுத்து இந்த மேரு மலையில ஒரு பகுதியான மலை வந்து சதசிருங்க மலை. அதுக்குதான் அங்க போறோம். அந்த சதசிருங்க மலையில நிறைய மரங்கள் இருந்திருக்கின்றன. இந்த மரங்களுடைய பட்டியல் எல்லாம் ஆசிரியர் நமக்கு அளித்திருக்கிறார். நமக்கு 1-2 மரங்களை பத்தி நிறைய மரங்கள் தெரியாது. இந்த நூல்ல நிறைய நமக்கு அறிவியல் செய்திகள், மரங்களை பற்றிய செய்திகள், தாவரங்களை பற்றிய செய்திகள். ஏற்கனவே ஒரு பாடல்ல நான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 10 வகையான மரங்கள் பெண்கள் வந்தால் எப்படியெல்லாம் வந்து அது அவங்க வந்து என்னென்ன செய்யும், ஹவு தே ரியாக்ட் வென் உமன் கம் நியர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு 10 வகையான மரங்களை பத்தி பார்த்தோம். அது அது மாதிரியே நரம்பு அறிவியல் செய்திகள் இந்த இதுல இருக்கு. இப்ப இதுல வந்து என்னென்ன மரங்கள் இருக்கின்றது என்பதை பற்றி ஆசிரியர் கூறியிருக்கிறார். குறவு, மாதவி, உளிங்கை, மந்தாரம், குருந்து, பாடலம், பாலை, முந்திரிகை, மருது, போதி, பீடாங்கமை, ஓமை, வஞ்சி, காஞ்சி, குங்குமம், நமை, போடு, ஆண், அரை, தலா, உதி, செருந்தி, சே, எகினம், அகில், பலாசு, சந்தில்ல, மா, வில்லம், வரை, த, மாலம், மாதலை, கனி, அதிங்கம், வகுலம், இன்னன, நெருங்கின, ஓங்கும். இது மாதிரியான மரங்கள், பல மரங்கள் இருக்கின்றன. குரா, குறுக்கத்தி, இதில் நமக்கு எத்தனை மரங்கள் நமக்கு தெரிந்திருக்கும், எத்தனை மரங்கள் பார்த்துருப்போங்கிறது தெரியல. ஆனால் இன்றும் இருக்கின்றன அங்கங்க நிறைய மரங்கள். மரங்களை பற்றி இது நூல்லாம் படிக்கிறப்ப எனக்கு சில ஆர்வம் வந்துச்சு. இந்த ஆர்வம் வருகின்ற பொழுது நிறைய மரங்களை பற்றி ரொம்ப வியக்கத்தக்க செய்திகள்லாம் வந்திருக்கின்றன. அதுல வந்து ஒரு மரம், அது மரம்னு சொல்லலாம், செடின்னு கொள்ளலாம், கொடின்னு கூட சொல்லலாம். மனோரஞ்சிதம் என்று ஒன்று, பெருமானுக்கு ஒரு உகந்த ஒரு மலர். அந்த காலத்துல மனோரஞ்சிதம் என்று பெயரெல்லாம் வைப்பாங்க. இப்பெல்லாம் எங்க அது மாதிரி பேர் வைக்கிறாங்க? இப்பெல்லாம் வந்து ஈஸ்வரனோ உஸ்வரனோ, ஷார்ட்டா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. மனோரஞ்சிதம் என்று பெயர் வைப்பாங்க. அதை நான் ரொம்ப நாள் தேடினா அப்புறம் அது கிடைச்சிச்சு. அப்ப அந்த மரத்தை பற்றி ஒரு ஒரு வியக்கத்தக்க செய்தி என்னன்னு சொன்னா, அதுல இருக்கின்ற அது வந்து மரமாவும் இருக்கு, செடியாவும் இருக்கு, கொடியாவும் இருக்கு. அது எப்படி மூன்றா இருக்குன்னு சொன்னா, அது மரமா முதல்ல செடியா இருக்குது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பெருசா மரமாவும் வளருது, அப்புறம் அதுவே அப்படி படருது. அது ஒரு கொக்கி மாதிரி இருக்கு அதனுடைய முனையில, கிளையில. அது பக்கத்துல இருக்கிற செடிக்கு அப்படி டக்குன்னு படருது. அப்ப நான் பார்த்த வரைக்கும் மரம், செடி, கொடி மூன்றுமா இருக்கிறது இது ஒன்று தான். அதுல வந்து ஒரு பூ பூக்கும். அந்த பூக்கு சிறப்பு அம்சம் என்ன என்று சொன்னால், மிக அருமையான ஒரு வாசம், வித்தியாசமான ஒரு வாசம் வரும். நம்ம சாமிக்கு அதை சூட்டலாம். அதுவும் நம்ம மனசுல நமக்கு பிடித்த எந்த மனமோ அந்த மனம் அதுல வரும். அதை நான் நம்பல. அப்புறம் அந்த பூ பூத்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி மஞ்சள் நிறத்துல ஒரு மாதிரி இருக்கும்.
அதை நான் பறித்து வைத்து பார்த்தேன். அதை நாம நம்ம முகர்ந்தோம்னா நமக்கு ஒரு மாதிரியான ஒரு பழ வாசனை மாதிரி வரும். ஆனா எனக்கு என்ன உணர்வு ஏற்படுகிறதோ அது இன்னொருவருக்கு அது வேற ஒரு உணர்வா வரும். அவங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த வாசமும் வரும். அது ரொம்ப ஒரு வேந்து போனேன். அந்த மரம் நம்மளுடைய அடியனுடைய தோட்டத்துல இருக்கு. வாய்ப்பு இருந்தா அதை பற்றி ஒரு வீடியோ பகிர்கிறேன். ஆனா அதுக்கு வந்து அடியில வந்து பாம்புகள் நிறைய தங்கும். அந்த மரம் இருந்துச்சுன்னா அந்த வாசத்துக்கு சாமி நம்ம பெருமானுக்கு சூட்டலாம். இது மாதிரி நிறைய மரங்கள் இருக்கு. நம்ம எல்லாம் அதெல்லாம் வந்து அந்த செய்திகளை எல்லாம் நம்ம வந்து மறந்து போயிடுறோம். நம்மளுடைய தமிழர்கள் வந்து நிரம்ப மரங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அவங்களுடைய கட்டடக்கலையா இருக்கட்டும், வாகனமாக இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இப்ப எல்லாமே உலோகவியல் ஆயிருச்சு. நம்மளுடைய ஆட்டோமொபைல்ஸ் எல்லாமே நம்ம இதுலதான் பண்றோம். ஆனா எனக்கு தெரிந்து நான் சிறு பிள்ளையா இருக்கின்ற பொழுது கூட மாட்டு வண்டி எல்லாமே மரங்கள்ல பண்ணுவாங்க. அது வந்து இந்தந்த மரத்துக்கு இந்தந்த வண்டிக்கு இதுதான் ஆகும் என்றெல்லாம் ஒரு வைத்து பண்ணிருக்கிறாங்க. இப்ப அந்த தெரிய அந்த அறிவியல் எல்லாம் மறந்து போச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து மாட்டு வண்டிக்கு வாகை மரம் பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி மர செக்குக்கு சிக்கில் ஆட்டுகின்ற எண்ணெய் ஆட்டுகிற செக்குக்கு வாகை மரம் பயன்படுத்துவாங்க. ஆனா வீடுகளுக்கு வீடுகளுக்கு வாகை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லுவாங்க. அப்புறம் சாமியுடைய தேர் செய்தற்கு வந்து மருத மரம் பயன்படுத்துவாங்க. அதுலயும் ஏதோ மருதுல ஏதோ பிள்ளை மருது ஏதோ ஒன்று இருக்கான், அது நிறைய வகை இருக்கதா, அதை வந்து பயன்படுத்துவாங்க. இது மாதிரி பல வகையான மரங்களை பல விதமான பயன்பாட்டுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப இதுல வந்து நமக்கு பல வகையான மரங்கள் பட்டியல வந்து ஆசிரியர் அருளியிருக்கிறார். இப்ப இந்த மகாமேரு மலையில சதசிருங்க மலை என்று ஒரு மலை இருக்கிறது. அதுல பிரம்மவனம் என்கின்ற ஒரு வனம் இருக்கிறது. அது நடுவுல பிரம்ம நகரம் என்ற ஒரு நகரம் இருக்கிறது. இணைய இந்த பாடலை நான் உங்களுக்கு பகிர்கிறேன். 11வது பாடல் இந்த படலத்தில் இருக்கின்ற 11வது பாடல். அப்ப மகாமேரு மலையினுடைய சிறப்பை பார்த்தோம். அதில் இருக்கின்ற சதசிருங்க மலையினுடைய சிறப்பை பார்த்தோம். அந்த சதசிருங்க மலையில பிரம்மவனம் என்று ஒன்று இருக்கிறது. அதுல பிரம்ம நகரம் என்று ஒரு நகரம் இருக்கிறது. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இணைய சீர்பெரு சதசிருங்கத்தின் எண்ணிலா பெரு வளத்தனவாகி நனை மலர்பொழில் சண்பகம் சரளம் நரந்தம் தெங்கு கோங்கரம்பைகள் உடுத்து வனச நீள் சுனை மல்கிய பிரம்ம வனம் ஒன்றுள்ளது. மற்றுதன் நாப்பன் தனை நிகர்ப்பது நான்மறை கிழவன் தான மாயது பிரம்மமா நகரம். ஆக இந்த சிறப்பு வாய்ந்த அந்த சதசிருங்க மலையில நிறைய அளவிட முடியாத வளங்கனை உடையது. எந்த மாதிரியான மலர்கள் இருக்கு அங்க? நிறைய சோலைகள் இருக்கிறது. இப்ப சோலைனா என்னன்னே நமக்கு தெரியாது. ஏதோ நகரத்துல அங்கங்க பார்க்குன்னு கட்டி வச்சிருக்கிறதா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அந்த காலத்துல நிரம்ப சோலைகள் இருக்கிறது. இந்த இதுல பாத்தீங்கன்னா ஆசிரியர் வந்து இந்த சோலைகள் சோலை என்கின்ற வார்த்தையே நிரம்ப நிரம்ப மீண்டும் மீண்டும் வருதா. காஞ்சிபுரத்தை பற்றி சொல்கின்றதாக இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய சதசிருங்க மலையை பற்றி சொல்வதா இருக்கட்டும், நிரம்ப நிறைய சோலைகள் இருந்தது சோலைகள் இருந்தது என்று சொல்கிறார். ஏன்னா இதெல்லாம் இயற்கையோடு இப்படி இணைந்து வாழ்கின்ற பொழுது நாம் இறைவனை வந்து மிக எளிமையாக நினைக்கலாம். அப்ப அந்த சோலைகள் இருந்தன. அந்த சோலைகள்ல என்ன இருந்தது? நிரம்ப மலர்கள் இருந்தது. என்னென்ன மரம் இருந்தது? மலர் இருந்தது. சண்பகம், தேவதாறு, நாரத்தை, தென்னை, கோங்கம், வாழை, இதையெல்லாம் சூழ தாமரை. தாமரை மிகுந்த சுனைகள் நிறைய இருக்கிறது. அந்த சுனைகள் சூழ்ந்த வனம் தான் பிரம்மவனம். அந்த பிரம்ம வனத்தினுடைய மத்தியில் இருப்பதுதான் பிரம்ம நகரம். இந்த பிரம்ம நகரம்ங்கிறது யாரு? பிரம்மாவினுடைய தானம். தானம் என்று சொன்னால் இடம், ஸ்தானம் என்று சொல்றோம் இல்லையா. முதல் ஸ்தானம், இரண்டாம் ஸ்தானம்னு கணக்கெல்லாம் படிப்போம் இல்லையா, 10 ஸ்தானம். இந்த பிரம்மாவினுடைய நகரமாக இருப்பதுதான் பிரம்ம நகரம். அப்ப இந்த பிரம்ம நகரம் எங்க இருக்கிறது? சதசிருங்க மலையில இருக்கிறது. இந்த சதசிருங்க மலை வந்து மகாமேரு மலையில இருக்கிறது. அந்த மகாமேரு மலையில சதசிருங்க மலை, சதசிருங்க மலையில பிரம்மவனம், அந்த பிரம்மவனத்துக்குள்ள பிரம்ம நகரம். இப்ப நம்ம அங்கதான் போறோம். அங்க அந்த பிரம்ம நகரத்துல என்ன நடக்கிறது என்று பார்த்தால் அருமையான ஒரு வர்ணனை இருக்கு. வர்ணனை மட்டுமல்ல, சிவபூசை செய்வது எப்படி, நம்மள வந்து சிலர் வந்து
தீட்சை வாங்கி சிவபூஜை செய்து கொண்டிருக்கலாம். நான் சொல்றது ஆன்மார்த்த பூஜை. வீசையில வீட்டிலே நம்ம சிவபெருங்க பெருமான இளைஞர்களை பண்ணி தினமும் பூஜை செய்வார்கள். அதுக்கு வந்து தீட்சை, சமய தீட்சை வாங்கி நித்திய அனுஷ்டானம் பண்ணணும். அதுக்கப்புறம் சிவ பூசை தீட்சை என்று சொல்வார்கள். தீட்சையை வாங்கினோம்னா நம்ம சாமி எழு வீட்டில் நம்ம குருவானவர் நமக்கு வந்து ஒரு உடையவரை கொடுப்பார், லிங்கமூர்த்தியை கொடுப்பார். அந்த லிங்கமூர்த்தியை வைத்து நம்ம தினமும் ஒரு நாள் கூட தவறாமல் வழிபாடு செய்யணும். அதான் சிவபூசை. அந்த சிவபூசையினுடைய பலன்கள் வந்து நிரம்ப இருக்கு. நான் அடிக்கடி நம்ம நூலில் வந்து நம்மளுடைய வகுப்பில் மேற்கோள் சொல்லுகின்ற நூல் வந்து சிவதர்மோத்திரம், மறையான சம்பந்த இயற்றியது சிவதர்மோத்திரம். அதில் வந்து இந்த சிவபூசையில் வந்து சொல்கின்ற பொழுது அப்படியே நான் படித்து பார்த்து நானே வந்து மெய் சிரித்த ஒரு இதை சொல்கிறார். முதல்ல சிவபூசைன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க என்று நினைக்கிறேன். அதாவது சிவபூசை செய்கின்ற அன்பர்கள் நம்ம வகுப்பில் யாரும் இருக்கிறீங்களா? யாராவது இருந்தால் யாருங்க மாதிரி அந்த பெருமை வந்து அடியா? பாரதி பேசுறியா? பாரதி உள்ள முழுமையான பேர் சொல்லுங்க. ஸ்ரீ பாரதியா? நீலாதேவி இருக்கிறையா? ஓ, நீலாதேவி, சிறப்பு. பாரதி அம்மாவை நான் தேடிட்டு இருக்கேன் வகுப்புல. ஒரு நிமிடம். பாரதி அம்மா, நீங்க எந்த பேர்ல வந்திருக்கீங்க? பாரதி பிஎன், பாரதி நாயர் வந்திருக்கீங்களே, அதானே? சிவசிவா, உங்களுடைய திருவடியை அடையை வணங்கிக்கிறேன். நீலாதேவி அம்மையாருடைய திருவடியை வணங்கிக்கிறேன். இவரெல்லாம் சிவபூசை செல்வர்கள், அவங்களுக்கு தெரியும் இதனுடைய சிறப்பு என்ன. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்ம சமயத்துல இது மாதிரியான நிலைகள் இருப்பதே இப்ப நம்மள நிறைய பேருக்கு தெரியல. சமயம், விசேடம், நிர்வாணம், ஆச்சாரிய அபிஷேகம் என்கின்ற நிலைகள் இருப்பதே நமக்கு தெரியல, பலருக்கு தெரியல. நீங்க வந்து ரொம்ப முன்னோடியாக சிவபூஜை செல்வர்களாக இருக்கீங்க. உங்களுடைய திருவடிகளை அடியன் வந்து தொழுது கொள்கிறேன். இந்த வகுப்புல, இன்றைய வகுப்புல சிவபூஜை செய்வது எப்படி என்பதை அவ்வளவு ஆழமாக நம்மளுடைய ஆசிரியர் நமக்கு எழுதியிருக்கிறார். அதை நான் காலம் கருதி கொஞ்சம் விரைவாக சொல்றேன். அது நிரம்ப நிறைய விஷயங்கள் அடியனாகிய சிற்றறிவுக்கும் இன்னும் உயித்து உணரக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கிறேன். அதற்கு முன்னாடி இந்த சிவபூசை வந்து என்ன என்பதை பத்தி நிறைய நம்ம பேசலாம், அதுவே தனியாக நம்ம ஆழமாக சிந்திக்கலாம். ஆனால் நான் அதை வந்து படிக்கின்ற பொழுது, பல நூல்களில் படிக்கின்ற பொழுது, குறிப்பாக இரண்டு நூல் மேற்கோள்களை மட்டும் குறித்து அதுக்கு பற்றி நான் பேச ஆரம்பிக்கிறேன். நம்மளுடைய சிவாகமங்கள், நம்முடைய புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாமே சாமி என்ன சொல்லுது? சுவாமிக்கு வந்து எந்தவித விருப்பு வெறுப்பு இல்லாதவன். இது என்ன சொல்லுது? சிவபெருமானை. நான் சொல்றது சாமினா நம்ம சாமி தான், சிவபெருமானை தான். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லை. இப்ப சாமியை பத்தி சொல்கின்ற பொழுது திருவள்ளுவர் பெருமான், சாமிக்கு ரெண்டு கிடையாது, வேண்டுதலும் கிடையாது வேண்டாமையும் கிடையாது. இது ரொம்ப அரிது இது மாதிரி இருப்பது. அந்த உலகத்துல ஒருத்தர் தான் அப்படி. நம்ம எவ்வளவு ஒரு நிலையில பார்த்தாலும் அவருக்கு என்று ஏதாவது ஒரு விருப்பு வெறுப்பு இருக்கும். அதுக்கு ஏற்பட்டார போல ஒருதலை பட்சமாக செயல்பட வாய்ப்பு இருக்கிறது. நம்மளுடைய சித்தாந்த சாத்திரங்கள் கூட சாமியை வந்து நன்னினருக்கு நன்னன் என்று சொல்றாங்க. இப்ப சாமி வந்து வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவர். ஆனால் அந்த சாமிக்கு ஒரே ஒரு விருப்பு இருக்கிறது. என்ன விருப்பு? சாமி ஒன்னே ஒன்றத்தை மட்டும் விரும்புகிறார். ஒரு புது கவிஞர் கூட சொல்லுவான், மக்கள் ஆசைப்படா கூடாதென்று புத்தன் ஆசைப்பட்டான் என்று சொல்லுவாங்க. புத்தர் வந்து ஆசையை துன்பதற்கு காரணம் என்று சொன்னார். ஆனா அவர் வந்து ஒன்னு ஆசைப்பட்டாராம், மக்கள் ஆசைப்படக்கூடாதுன்னு ஒரு ஆசைப்பட்டாரா என்று நியாயமாக கூறுவார். அது மாதிரி சாமிக்கு விருப்பு வெறுப்பே கிடையாது, அவர் எந்த விருப்பு வெறுப்பும் கிடையாது. ஆனா அவர் ஒன்னே ஒண்ணு விரும்பினார். அது என்ன? எதை விரும்புகிறார் சுவாமி? பெரிய புராணத்துல சேக்கிழார் பெருமான் நாயனார் இந்த கருத்தை முன்வைக்கிறார். திருக்குறிப்பு தொண்டை நாயனார் புராணத்துல இந்த விருப்பு வெறுப்பற்ற பெருமான் ஒன்னே ஒன்ன விரும்புகிறார். என்ன விரும்புகிறார்? உயிர்கள் சிவபூசை செய்ய வேண்டும் என்று சாமி அதுதான் விரும்புகிறார்.
அந்த ஒன்றைதான் விரும்புகிறார். அது எதற்காக? அவருக்காக இல்லை, நமக்காக. நாம் சிவபூஜை செய்தால் தான் நமக்கு ஓய்வு பிறக்கும். ஏன், இது பெரிய புராணத்தில் இருக்கிறது இந்த செய்தி. திருக்குறிப்புத்தூண் நாயனார் புராணத்தில் அருமையாக இருக்கிறது. இப்போ இந்த சிவபூசையினுடைய சிறப்பு என்ன? அது முறையாக தீட்சை வாங்கி குருவானவரிடம் வந்து மூர்த்தியை பெற்று அந்த மூர்த்தியை நாம் உயிர் இருக்கும் தோறும் நம்மளுடைய உயிராகிறது யுத்தம் சிவபூசை செய்திட வேண்டும். அப்ப அந்த சிவபூசை அந்த காலத்துல எல்லாருமே சிவபூஜை செய்திருக்கிறாங்க. இன்னும் சில சமுதாயத்துல வழக்கம் உண்டு, பெண்ணை வந்து அழைத்து போகின்ற பொழுது மறுவீடு என்று சொல்வார்களையா, திருமணமாகி மாப்பிள்ளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போறப்ப அந்த வீட்டுல வந்து பெரிய ஒரு சிவபூஜை செய்துதான் அந்த பெண்ணை வழி அனுப்புவாங்க. அந்த மாதிரியான பழக்கம் இன்னும் சில சமுதாயத்துல இன்றளவும் பின்பற்றப்பட்டிருக்கிறது. தமிழகத்திலே ஆங்காங்கே சிவபூசை மாநாடு என்றெல்லாம் நடக்கும். இப்ப நிறைய சிவபூசை செய்கின்ற நண்பர்கள் எல்லாம் ஒருங்கே அழைத்து அவர்களுக்கு பூசை திரவியங்கள் எல்லாத்தையும் கொடுத்து அவங்களை பூஜை செய்விப்பாங்க. அப்புறம் இது மாதிரி நிறைய இடங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றும் அந்த அந்த பண்பாடு இருந்துதான் இருக்கிறது. இப்ப இப்ப சிவபூசையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, நிறைய எடுத்துக்காட்டுகள் கொடுக்கலாம், மேற்கொள்ள கொடுக்கலாம். எனக்கு வந்து என் மனதை ரொம்பவும் நான் விரும்பியது வந்து என்னன்னா, நம்மளுடைய சிவ தர்மோத்தரம் மறைஞான சம்பந்தர் அருளியது. இது வந்து வடமொழியில் இருக்கின்ற சர்வ உத்தர ஆகமம், சர்வ உத்தர ஆகமம் என்கின்ற ஆகமத்தினுடைய மொழிபெயர்ப்பு. அது ஆசிரியரே கூறியிருக்கிறார், அது வந்து எந்த ஆகமத்தில் ஒரு மொழிபெயர்க்கார் என்று எந்த பகுதியிலிருந்து. அதுல சிவபூசை இயல் என்று ஒன்று வரும். அதுல மறைஞான சம்பந்தர் அருளிகிறார், அதாவது இப்ப நீங்க வந்து பாரதி அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாரதி அம்மா வீட்டுக்கு நம்மளுடைய கஜலட்சுமி அம்மா போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப பாரதி அம்மாவனுடைய மகன், பாரதி அம்மா உங்களுக்கு மகன் இருக்காங்களா? மகனா மகளா? மகன் இருக்காரு சார், ரெண்டு பேர். மகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப கஜலட்சுமி அம்மா போறாங்க, நான் வந்து திருச்சிட்டு சொல்லுவேன், நான் பாரதி சிவா நான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க மகள் பேர் வந்து ஒரு பேச்சுக்கு பார்வதினு வச்சுக்கோம். இப்ப பார்வதி வந்து கஜலட்சுமி கிட்ட சொல்றாங்க, வாங்க வாங்க சிவா, உட்காருங்க சிவா, அம்மா சிவபூசை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நல்லா கேட்டுங்க, இதான் உரையாடல். கஜலட்சுமி அம்மா பாரதி அம்மாவை பார்க்க போயிருக்கிறாங்க. அப்ப பாரதி அம்மா சிவபூஜை செய்துட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்து கஜலட்சுமி அம்மா அவங்களுடைய மூத்த மகள் பார்வதி கிட்ட, நான் வந்து பாரதி அம்மாவை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்வதி அம்மா வந்து கஜலட்சுமிட்ட, எங்க அம்மா பாரதி அம்மா வந்து சிவபூஜை செய்து கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கஜலட்சுமி அம்மா கேக்குறாங்க, சரியா? அவ்வளவுதான், இது நடந்தது. இதான் ஒரு உரையாடல், ஒரு சின்ன உரையாடல் நடந்தது. இப்ப நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல. அவங்க போனாங்க, அவங்க சேர் எடுத்து போட்டாங்க, அவங்க உட்கார்ந்தாங்க, அவங்க வந்துருச்சிட்டு சொன்னாங்க, இவங்க திருச்சிட்டு சொன்னாங்க. இப்ப நம்முடைய மறைஞான சம்பந்தர் ஆசிரியர் வந்து இதை விளக்குகின்ற பொழுது, சிவபூசையினுடைய மகத்துவத்தை விளக்குகின்ற பொழுது என்ன சொல்றார்? இப்ப பார்வதி என்ன சொன்னாங்க கஜலட்சுமி அம்மா கிட்ட? கஜலட்சுமி அம்மா நீங்களே சொல்லுங்க, பார்வதி அந்த பெண் என்ன சொன்னாங்க உங்கள்ட்ட? அம்மா சிவபூசை செய்யறாங்கன்னு சொன்னாங்க. சிவபூஜை செய்யறாங்கன்னு சொன்னாங்களா? இதற்காக இந்த ஒரு வார்த்தைய ஒரு முறை சொன்னதுக்காக அந்த பார்வதி பல கோடி வருடம் கைலாயத்துல வசிக்க போகிறார். சிவசிவா அழகரா, இதை நீங்க ஒரு முறை கேட்டதற்காக, அந்த கஜலட்சுமி அம்மா சிவபூஜை செய்யறாங்க அப்படிங்கறத கேட்டதற்காக கஜலட்சுமி அம்மா பல கோடி வருடம் வந்து கைலாயத்துல போய் வசிக்க போறாங்க. இதெல்லாம் கதை இல்லை, நம்மளுடைய சாத்திரத்துல கூறியிருக்கிறாங்க. அப்ப அந்த சிவபூசைங்கிற வார்த்தையை கேட்டதற்கே அப்படி ஒரு பலன். அப்ப சிவபூசை செய்தால் என்ன பலன் கிடைக்கும்னு நம்மலாம் கற்பனை போய் செய்து கொள்ள வேண்டியதுதான். இது மட்டுமல்ல, நம்மளுடைய பாரம்பரியத்துல இதெல்லாம் யாரும் அதை பேசுறது இல்லை. தமிழர்களுடைய கலாச்சாரம் என்று இருந்தால் அரசன் நித்தியபடி சிவபூஜை செய்யக்கூடியவனாகத்தான் இருக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம பாரம்பரியத்துல பண்பாட்டுல இருந்திருக்கிறது. இதை பற்றி நம்ம தமிழருடைய கலாச்சாரத்தை பத்தி பேசுறவங்க யாரும் இதை பேசுறது கிடையாது. அரசன் வந்து சிவ தீட்சையை வாங்கி இதேபடி பூசை செய்கின்றவனாக தான் இருந்து கொண்டிருக்கிறான். இதெல்லாம் வந்து கட்டுக்கதை அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் அடியன் வந்து உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். எங்களுடைய திருநெல்வேலி பகுதியில் சங்கரன் கோயில
பூலித்தேவன் என்கின்ற ஒரு மாமன்னன் ஆட்சி செய்து வந்திருக்கிறான். இந்த கதை யாரும் கேட்டிருக்கிறீங்களா? பூலித்தேவன் திருநெல்வேலியில சங்கரன் கோயிலுக்கு அருகாமையில யாரும் கேள்விப்பட்டது இல்லையா? சரி, அந்த கதையை மட்டும் நான் சுருக்கமா சொல்றேன். இது நடந்தது அப்ப ரொம்ப கிமு கிபி அப்படிலாம் கிடையாது, ஆங்கிலேயருடைய காலம். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இது. அப்ப அவன் வந்து போர்லயே மாபெரும் வெற்றி அடைகிறான். ஆனால் சூழ்ச்சி வயத்துல வந்து ஒரு முறை வந்து வெள்ளையர்கள் வந்து அவனை பிடிக்கிறான். பிடித்து உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று கேட்கிறான். அவன் ஒரு மாபெரும் சிவபக்தன், புலித்தேவன் என்பவன். அப்ப நான் சுவாமியை நம்ம சங்கரன் கோயில் இருக்கின்ற சங்கர நாராயண பெருமான் சிவபெருமானை நான் தரிசனம் செய்யணும் என்று சொல்றான். உடனே அவர்களும் அவனை வந்து அந்த விலங்கு கையில பூட்டிய விலங்கோடு அந்த சுவாமியை தரிசனம் மூலவரை மூலவ பெருமானை தரிசனம் செய்ய வராங்க. அப்ப அங்க போனவ பூலித்தேவன் காணவில்லை. என்ன ஆயிடுச்சு புலித்தேவனுக்கு? அங்க இருக்கின்ற சிவபெருமான் லிங்கமூர்த்தியோடு ஒன்று இரண்டரை கலந்து முக்தி அடைந்து விட்டார் புலித்தேவன். இது நடந்தது கற்காலம் அல்ல, கிமு கிபி இல்ல, நம்மளுடைய வரலாறு எழுதப்பட்ட ஆங்கிலேயர் ஆங்கிலேயர் இதை பதிவு செய்து வச்சிருக்கிறாங்க வெள்ளையர்களால் இந்த 200 ஆண்டுகளுக்கு முன்பு ஏறத்தாழ. அப்போ நம்ம முக்தி அடைஞ்சிருந்த முக்திங்கிறது உண்மையா பொய்யா அதெல்லாம் கட்டுக்கதை என்று சொல்கின்ற கூட்டம், நம்ம அடியார் வேடத்துல இருந்துட்டே முக்தின்னு ஒண்ணு இருக்குமா, அது எப்படி அப்படின்லாம் யோசிக்கிற ஒரு கூட்டமும் இருக்கு. இங்கு இப்ப சம நம்ம கிட்டத்தட்ட நம்ம வாழ்கின்ற சமகாலம் கூட சொல்லலாம். 200 வருஷங்கிறது ரொம்ப இல்லை, நம்ம வந்து 1000-10000 வருடங்களை பற்றி எல்லாம் பேசல. 200 வருஷத்துக்கு முன்பு புலித்தேவன் என்கின்ற அரசன், திருநெல்வேலி பகுதியில் இருக்கின்ற ஆண்ட அரசன் பெருமானோடு இரண்டரை கிழங்கு அந்த முக்தி அடைந்திருக்கிறார். இதுல எதுக்கு சொன்னா, அரசர்கள் அந்த அளவுக்கு பக்தியோட இருந்திருக்கிறாங்க. இது நம்மளுடைய இதுல வந்து நம்மளுடைய புராணங்கள்ல இதிகாசங்கள்ல சாத்திர நூல்கள்ல நீதி நூல்கள்ல இதெல்லாம் வந்து டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. இதுதான் சிவபூசையினுடைய மகிமை. அப்ப அந்த சிவபூசை எப்படி செய்வது என்பதற்கு நிரம்ப நூல்கள் இருக்கிறது, நிறைய விதிக்கப்பட்ட நூல்கள் நிரம்ப இருக்கிறது. அதை வந்து நம்மளுடைய மாதவ சிவஞான முனிவர் ரொம்ப அழகாக இங்கு கூறியபடியே கூட இந்த நம்ம இந்த பகுதியை எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இப்ப நம்ம என்ன செய்யறாரு, இந்த சூழல்ல இந்த இடத்துல மகாமேரு மலையில சதசிருங்க மலையில பிரம்ம வனத்துல பிரம்ம நகரத்துல நம்மளுடைய சனற்குமாரர் பிரம்மாவினுடைய புத்திரராகிய சனற்குமாரர் சிவபூசை செய்து கொண்டிருக்கிறார். அவர் எப்படி சிவபூசை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை வந்து நிறைய பாடல்கள்ல அந்த படலத்துல ஆசிரியர் விளக்கியிருக்கிறார். அது வந்து சிவபூஜை செய்யக்கூடிய அன்பர்கள் அவங்கள ஐயமெல்லாம் தீரணும்னா அதை கூட நம்ம படித்துக் கொள்ளலாம். அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு இலக்கணமாக சிவபூசையினுடைய இலக்கணமாக கூட அந்த பகுதி அமைஞ்சிருக்கிறது. அப்ப அதை வந்து அடியன் வந்து காலம் கருதி வேகமாக அதனுடைய கருத்துக்களை மட்டும் நான் வந்து சொல்கிறேன். இந்த நூல்ல வந்து அவர் எப்படி சொல்லியிருக்கிறார் என்று ஐயா, அப்ப இதை வந்து நான் கொஞ்சம் அதை வந்து அந்த உரையை மட்டும் நான் படித்துட்டு போறேன். ஏன்னா இதுல நிறைய ஆழமான விஷயங்கள் கூறியிருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சிந்தனைக்கு நேரடியாக புரியாது, இருந்தாலும் அது கேட்டால் நமக்கு நிரம்ப பயனுடைய. எப்படி நான் சிவபூஜைன்னு சொன்னாலே நமக்கு 1000 காலம் நம்ம வந்து 1000 ஆண்டுகள் காலம் நம்ம வந்து கைலாயத்துல வசிக்கிறோம் என்கிட்ட சொல்கின்ற பொழுது இது சிவபூஜை எப்படி செய்வது என்பதை நாம வந்து சிந்திப்போம். அதனால சில விஷயங்கள் உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் புரியாமல் இருந்தால் அதை வந்து நீங்க அது ரொம்ப வேதனை அடைய வேணாம். கண்டிப்பா சாமி நம்மளுடைய நம்மளுடைய அறிவுக்கு அதை உணர்த்துவார். சரி, அது எப்படி அவர் பூஜை பண்றார் அப்படின்னு பாக்கலாமா? இப்ப இவர் வந்து கதை சொல்றாரு. யாரு சொல்றது? இதெல்லாம் வந்து சூதமாமுனிவர் சொல்றார் சனற்குமாரரை பற்றி. அப்ப சனற்குமாரர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு இந்த வனத்துல என்று பார்க்க போகிறோம். ஒரு 2-3 நிமிடம் இல்ல 5 நிமிடம் என்னோட கொஞ்சம் பொறுமையாக கேட்டு செவிமடுத்துருங்கள், நான் அதை வந்து படிக்கிறேன். அழகு பொருந்திய இந்த பிரம்ம நகரத்தின் ஒரு பக்கத்தில் கீர்த்தி பெற்றோங்கும் ஒரு ஆண் சிங்கமானது தன்னை அனந்தம் சிங்கங்கள் சூழ வீற்றிருக்கும் தன்மை போல். அனந்தம் என்று சொன்னால் நிரம்ப, அன்லிமிட்டெட் என்று அர்த்தம். அந்தம் என்று சொன்னால் முடிவடையது, அனந்தம் என்று சொன்னால் முடிவில்லாத. அப்ப நிறைய சிங்கங்கள் வந்து சூழ்ந்திருக்கிறது. அது நிறைய சிங்கங்களுக்கு நடுவுல ஒரு ஆண் சிங்கம் இருக்கிறது. அப்படி யார் இருக்கா? நம்மளுடைய சனற்குமாரர். தன்மை போல வெண்மையான விபூதியின் ஒளி வீசும் அதிசய திருமேனியுடைய முனிவர்கள் சூழ்ந்து துதிக்க
கருணையோடு வாழ்ந்திருக்கும் சனற்குமார முனிவர், நிரம்ப முனிவர்கள் சூழ்ந்திருக்கிறாங்க, அது நடுவுல சனற்குமார முனிவர் இருக்கிறார். அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய உடம்பு பார்த்தாலே அப்படியே வெண்மையான விபூதி, அப்படியே ஒளி வீசுது, அது மாதிரி இருக்கணும் உடம்புல. ஒரு அடியார் வந்து சிவபூசையை செய்துட்டு வருகிறார், எல்லாம் அனுஷ்டானம் பண்ணிட்டு வர்றாருன்னா அவர் நெற்றியில் இருக்கின்ற அந்த கீற்று ஒளி, திருநீற்று ஒளி அவ்வளோ சிறப்பா இருக்கும். அப்படியே நமக்கு அதை பார்த்தாலே ஒரு மகிழ்ச்சி வரும். அது மாதிரி இங்க வந்து ஒளி வீசுக, நிறைய முனிவர்கள் சூழ்ந்திருக்க சனற்குமார முனிவர் இருக்கிறார். அவர் என்ன செய்யறார், அஸ்தி பூஷணனாகிய சிவபெருமானுடைய திருவடிகளை மனதில் பதிய வைத்து யோகம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் எப்படி யோகம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இப்ப இந்த காலத்துல நிறைய யோகம் யோகம்னு சொல்லி நிறைய போயிட்டு இருக்கு. ஆனா யோகம் என்பதே நம்மளுடைய சிவ புண்ணியத்துல ஒரு பகுதி. சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லுவோம் இல்லையா. இதை பற்றி நிரம்ப வகுப்பு நான் சொல்லியிருக்கிறேன். நாம வந்து பெருமான் உலகத்தில் இருக்கிறது முப்பொருள், பதி, பசு, பாசம். இதுல வந்து நாமெல்லாம் பசு வர்க்கங்கள், அறிவித்தால் அறிந்து கொள்ளக்கூடியவர்கள். பாசம் அறிவித்தாலும் அறிய தகாதது பாசம். பதி இயற்கை அறிவுடையவர் பதி சிவபெருமான். இப்ப இந்த பெருமானை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி என்று சொல்வது போல நாம வந்து இந்த பெருமான் எப்படி இருக்கிறார், அவர் வந்து உயிர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற பதியாக இருக்கிறார். அதான் நம்ம வந்து சிவஞான போதத்துல நம்ம இரண்டாம் சூத்திரம் சொல்கின்ற கருத்து. பதி என்று சொல்வதே ஒரு ரிலேட்டிவ் டேர்ம் தான். அதாவது வந்து எந்த ஒரு பொருளுக்குமே ரெண்டு நிலை இருக்கும், சிறப்பு பொது என்கின்ற நிலை. சிறப்பு என்பது வேறொரு பொருளோடு கலக்காமல் இருக்கின்ற பொழுது அதனுடைய இயல்பு சிறப்பு இயல்பு, மற்றொரு பொருளோடு கலந்திருக்கின்ற இயல்பு பொது. இப்ப வந்து பதி என்பது சுவாமியினுடைய பொது இயல்பா சிறப்பு இயல்பா என்று பார்த்தால் அது பொது இயல்பு. ஏன்னா பதினா ஒரு ரிலேட்டிவ் டேர்ம் சொல்லுவாங்க. நான் இப்ப வந்து என்ன ஆசிரியர்னு சொல்றீங்கன்னா யாருக்கு ஆசிரியர், அப்ப மாணவர்களும் இருக்காங்க அவர்களுக்கு நான் ஆசிரியர். ஆனா பாலசுப்ரமணியன் அப்படின்னு சொன்னா நான் தனியா இருக்கிறேன். அது மாதிரி சுவாமி வந்து உயிர்களுக்கெல்லாம் தலைவன, பதி என்று சொன்னாலே தலைவன், பசுபதி இல்லையா, பசுக்களுக்கெல்லாம் அவர் தலைவனாக இருக்கிறார். பசுக்களை அடிமையாகவும் பாசங்களை உடையமையாகவும் கொண்டிருக்கிறார். அது சாமியினுடைய பொதுத்தன்மை. அப்ப சாமியினுடைய சிறப்பு தன்மை என்ன, நம்மளுடைய பசு ஞானத்தாலும் பாச ஞானத்தாலும் அறிய முடியாத ஒரு சத்தாக இருக்கிறார். அதுதான் சுவாமியினுடைய சிறப்பு இலக்கணம். இது சிவஞான போதத்துல ஆறாம் சூத்திரத்துல நம்ம மெய்யண்டார் சொல்லி அருளியிருக்கிறார். அப்போ வந்து யாராலையுமே அறிய முடியாதது என்று சொன்னால் அவர் வந்து பசு ஞானத்தாலும் பாச ஞானத்தாலும் அறிய முடியும். இப்ப எந்த ஒரு பொருளும் யாராலையுமே அறிய முடியாது என்று சொன்னால் அந்த பொருள் இல்லை என்றுக்கே சமம். ஏன்னா ஒரு பொருள் இருந்தால் கண்டிப்பாக அறியப்பட வேண்டும். அப்ப அறியப்படாத பொருள் இல் பொருள் ஆகிவிடும். அதான் நம்மளுடைய தர்க்கம். தர்க்கம் என்று ஒரு நூல் இருக்கிறது. தர்க்கத்துல நிறைய சாஸ்திரங்கள் இருக்கு. தர்க்க சாஸ்திரம் சொல்வது என்ன என்று சொன்னா ஒரு பொருள் அறியப்படாத நிலையில இருக்கு. If there is an object which cannot be explored, experienced at all, that means that object is no more exist. அதுதான் தர்க்கம் சொல்ற ஒரு கருத்து. இப்போ அதன்படி சிவபெருமானாலும் நம்ம அறியவே முடியாது நம்ம ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ அறியவே முடியாது அப்படின்னு சொன்னால் அவர் இல்லைன்னு அர்த்தம். இப்போ அதான் உலகம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, உலகத்தை. ஆனால் அந்த பெருமானை நாம் ஒரு வகையால் அறிந்து கொள்ள முடியும். எது அந்த ஒரு வகை என்று சொன்னால் அது அவன் அருளால் மட்டும்தான் அறிய முடியும். பசு ஞானத்தாலும் பாச ஞானத்தாலும் அறிய முடியாது. பதிஞானத்தால் பெருமானை அறிந்து கொள்ளலாம். அப்ப அந்த பதிஞானம் எப்படி கிடைக்கும், கைவரப்பெறும் என்று சொன்னால் நாம் தவத்தை ஈட்டினால் நமக்கு பதிஞானம் கிட்டும். தவம் நிறைவு செய்தால் பதிஞானம் கிட்டும். அப்ப தவம் இல்லை அதை நம்ம சிவபுண்ணியம்னு சொல்லிக்கலாம், தவம்னு சொல்லலாம், இல்லை சிவபுண்ணியம்னு சொல்லலாம். அந்த சிவபுண்ணியம் நமக்கு மூன்று வகைப்படும், சரியை கிரியை யோகம் ஞானம். இந்த ஞானம் வந்து நம்ம எப்படின்னா அது வந்து நம்மளுடைய இந்த புண்ணியத்தினுடைய பயன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம்,
அது நான்கு மடி மாடி படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான்காவது நம்ம என்னன்னு சொல்லுவோம், படின்னு கூட சொல்லலாம், படி இல்லாம வீட்டுக்கு வந்துட்டேன்னு கூட சொல்லலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்ப முதல் படி இருக்கு, இரண்டாம் படி இருக்கு, மூன்றாம் படி இருக்கு, அதை கடந்து நான் வீட்டு வாசல்ல கால் வைக்கிறேன். அப்ப அந்த நான்காவத நான் படின்னு சொல்லலாம், இல்லைன்னா இந்த மூன்று படிகளை நான் கடந்ததுக்கு அப்புறம் அடைகின்றங்களேன்னு சொல்லலாம். அது மாதிரிதான் ஞானம். சரியை முற்று செய்தால் கிரியைக்கு போகணும், கிரியை முற்று செய்தால் யோகத்திற்கு போகணும், யோகத்தை முற்று செய்தால் இதை எந்த மூன்றையும் முற்று செய்தால் நமக்கு ஞானம் கிடைக்கும். இப்ப ஞானம் வந்துட்டாலே நமக்கு வந்து பெருமானுடைய திருவடி தான். அப்ப சரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் சமய தீட்சை பெற்றிருக்க வேண்டும். சமய தீட்சை பெற்று நாம் மெய்யால சாமிக்கு செய்கின்ற தொண்டு, உழவார பணி, அழகிடுதல், மெழுகிடுதல், நந்தவனம் அமைத்தல், பூ பறித்து கொடுத்தல், இதெல்லாம் சரியை பணி. அந்த சரியை பணி செய்ய அப்ப நான் சமய தீட்சை செய்யாம சரியை பணி செய்யலாமா அப்படின்னா செய்யலாம். ஆனால் முழுமையான பயன் எப்படி கிடைக்கும் என்று சொன்னால் சமய தீட்சை பெற்றால்தான் நாம் சரியை தொண்டு செய்வதற்கான முழுமையான பலன் கிடைக்கும். அப்ப இதுதான் வந்து நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுவாங்க, அதிகாரி என்று சொல்லுவாங்க. அதிகாரி நம்ம ஆபீசர்னு நினைச்சிடக்கூடாது. அதிகாரி என்று சொன்னால் தகுதி உடையவர் என்று வைத்துக் கொள்ளலாம். அப்ப நம்ம சரியை தொண்டு செய்வதற்கு தகுதியை யார் தருவார் என்று சொன்னால் குருவானவர் சமய தீட்சை கொடுத்து நமக்கு சரியை தொண்டு செய்வதற்கு தருவார். அதுக்கப்புறம் கிரியை தொண்டு செய்வோம். கிரியை செய்வதற்கு என்ன என்று சொன்னால் அதற்கு வந்து விஷேட தீட்சை, அதுக்கப்புறம் சரியை கிரியை யோகம். யோகம் என்று சொன்னால் பெருமானை மனதோடு அகத்திலே நினைத்து வழிபடுதல். கிரியை என்று சொன்னால் சிவபூசை ஏற்றுதல், அது புறத்துல வழிபடுறது சாமியை மூர்த்தி எழுந்தருள பண்ணி, அதுல ஒரு பகுதி அகத்துல பெருமானை வழிபடுதல். இதுல நம்மளுடைய மாதவ சிவஞான முனிவர் தான் திராவிட மாபடியத்துல அருமையா ஒரு சொல்லாட்சியை கையாண்டிருப்பார். சரியை தனியா சொல்லியிருப்பார், கிரியா யோகங்களுக்கு என்று சொல்லியிருப்பார்கள் இருப்பார். நான் இதுக்கு முந்தைய வகுப்பு கூட நான் சொல்லியிருக்கிறேன். அது ஏன் கிரியா யோகம் சேர்த்து சொல்றார், பெரியவங்க எல்லாம் சும்மா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க நம்ம சொல்ற மாதிரி. அது காரணம் என்ன சொன்னா, சரியைக்கு நம்மை அதிகாரி ஆக்குவது எது, சமய தீட்சை. அதே மாதிரி விஷேட தீட்சை ஒன்றுதான் கிரியைக்கும் நம்மை தகுதிப்படுத்தும், யோகத்திற்கும் நம்ம தகுதிப்படுத்தும். சிவபூசையில ஒரு பகுதி நம்ம அன்பர்கள் தான் தெரியும், பெருமானை அகத்திலே அகப்பூசி செய்வது அதற்கும் நம்ம தகுதியாக்குவது நம்ம விஷேட தீட்சை தான். அதே மாதிரி புறத்துல பெருமானை வழிபாடு செய்வது அதற்கும் நம்ம தகுதியாக்கு சிவபூசி செய்வது வழிபாடு பண்ணுவது விஷேட தீட்சை தான். இந்த இரண்டுக்குமே தீட்சை ஒன்றா இருக்கிறதுனால சாமி அதை சேர்த்து அருளியிருக்கிறார், கிரியா யோகங்கள் என்று அருளியிருக்கிறார். இப்போ இதெல்லாம் நான் ஏன் இவ்வளவு இதான் சொல்றேன்னு சொன்னா, இதன் வழியாகத்தான் சரியை செய்து சரியை முற்று பெறணும், அப்பதான் நம்ம கிரியைக்கு போக முடியும். கிரியை முற்று பெறணும், அப்பதான் யோகத்திற்கு போக முடியும். இந்த யோகம் முற்று பெற்றால் நமக்கு ஞானம் கிடைக்கும். இப்ப சரியைக்கு நமக்கு தகுதி என்ன வேணும், நம்ம சமய தீட்சை வாங்கணும். கிரியைகளுக்கு நம்ம வந்து விஷேட தீட்சை வாங்கணும், மாதிரி யோகத்துக்கும் விஷேட தீட்சை வாங்கணும். அதுக்கப்புறம் அது அது முற்று பெற்றால் நமக்கு ஞானம் கைவரும், பெருமானுடைய ஞானம் கைவரும். இப்ப இதெல்லாம் ஏன் நான் இவ்வளவு விலாவரியா சொல்றேன்னா, இன்று உலகம் முழுக்க யோகம் 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 என்று போயிட்டு இருக்கு. யோகா யோகா டே யோகா டே, மூச்சை இழுத்து விடு, அங்க புடி இதை புடி, அது வந்து தவறு இல்லை. அதெல்லாம் வந்து யோகத்தினுடைய ஆரம்ப நிலை. ஆனால் யோகா என்று சொல்வதற்கே அர்த்தம் என்ன தெரியுமா, பெருமானோடு ஒன்றுபட்டு நினைப்பது, நம்மளுடைய சிந்தையால ஒன்றுபட்டு நினைப்பது, அதுதான் யோகம். சரியைக்கு நமக்கு வந்து ஆச்சாரியர் வந்து பெருமான் திருநாவுக்கரசர், கிரியைக்கு நமக்கு ஆச்சாரியர் வந்து பெருமான் திருஞான சம்பந்தர், யோகத்திற்கு பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார், ஞானத்திற்கும் பெருமான் மாணிக்க வாசகர். அப்ப யோகம்னு நம்ம வெளியில போ பண்றாங்களே அதெல்லாம் எதுக்குன்னா, அதற்கு முந்தைய ஒரு படிநிலை, நம்மளுடைய மனதை நாம் எப்படி பெருமான் திருவடிக்கு ஆட்படுத்துவது எப்படி, அதுக்கு தான் வந்து யோகம். நம்ம வந்து சிவபூசை செய்கின்ற அன்பர்களுக்கும் அனுஷ்டானம் செய்கின்ற அன்பர்களுக்கும் தெரியும், அனுஷ்டானத்துல பல நிலைகள் இருக்கிறது. ஆனா அதுல நடு நாயகமாக இருப்பது குருவானவர் நமக்கு உபதேசித்த மந்திரத்தை நாம் கணிக்க வேண்டும். அது கணிப்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்கை. அதுக்குதான் நம்மளை தயார்படுத்திக்கிறோம், மனசை வந்து ஒடுக்கி நம்மளுடைய புறக்கருவிகளெல்லாம் ஒடுக்கி நம்ம சாமியை இது பண்றதுக்காக தான் மற்ற அனைத்து நம்ம செய்கின்ற கிரியைகளும். அதே மாதிரி இப்ப நாம் சொல்கின்ற யோகத்துல பலது சொல்றாங்களே, அதுதான் அருளப்பட்டிருக்கிறது. மூச்சு பயிற்சி, அமர்ந்து கொண்டிருக்கின்ற பயிற்சி, அதெல்லாம் யோகத்துல ஒரு பகுதி. ஆனால் யோகத்தினுடைய முழு முதற்
கருத்து கரு என்னன்னு சொன்னா நம்ம சிவபெருமானை எப்போதுமே சிந்தித்து கொண்டிருப்பது. இதே இந்த உலகத்துல யோகம் செய்கின்ற யாரையும் கேட்டானா தெரியவே தெரியாது. அது வந்து சரி பரவாயில்ல அப்படியா, அது வந்து இதுக்கு முன்னாடி யோகம் யோகாவை பத்தி பேசாதவங்களாம் இப்ப யோகா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, சரி பரவாயில்ல அவங்களோட வந்து பொதுவான ஒரு அந்த நிலையிலிருந்து அவங்க கடந்து இதுக்கு வரணும் அப்படின்னு நம்ம பெருமாண்ட விண்ணப்பம் வச்சுக்கோ. நம்ம அடியார்கள் தெளிவாக இருக்க வேண்டும், யோகா என்று சொன்னால் அது நம் பெருமானை இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இந்த வரிக்கு ஒரு பெரிய ஒரு கதையே இருக்கிறது. அதாவது ஜி யு போப் இருக்கார் இல்லையா, அவரு நிரம்ப அவங்களுடைய கிறித்துவ மத நூல்களை நிரம்ப கற்றவர். அவர் இந்தியாவுக்கு வந்ததே நம்ம இந்தியர்களை எல்லாம் கிறித்துவ மதம் ஆக்கணும் தான், கிறித்தவர்கள் ஆக்கணும் தான். அவர் வந்து திருவாசகத்தை ரொம்ப போற்ற ஆரம்பித்து விட்டார். அப்போ வந்து ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அங்க, நல்லா கேளுங்க. அவரு பிரிட்டிஷ்லயே அவர் இங்கிலாந்து கோர்ட்ல அவர் மேல ஒரு வழக்கு தொடுத்துட்டாங்க. என்னன்னா இவன் வந்து இங்கேயில நம்ம இதுக்கெல்லாம் அனுப்பினோம், நம்மலாம் பணம் கொடுத்து அவங்கள இந்துக்களை எல்லாம் கிறிஸ்துவர்களை மதம் மாற்றலாம் நம்ம அனுப்பினோம், இவர் என்னடானா அங்கு போய் அவர் நம்ம நூலெல்லாம் புறந்தள்ளிட்டு அவங்க திருவாசகத்தை வந்து அவரு நிறைய மொழிபெயர்த்து அது நிறைய இது பண்ணிட்டு இருக்காரு, இஸ் நாட் அ ட்ரூ கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி அவர் மேல ஒரு கேஸ் போட்டான். நல்லா கவனிங்க. அப்ப அதுல வந்து நிறைய வாதம் பிரதிவாதமும் நடக்குது. அப்போ அவருக்கு தீர்ப்பு எழுதுகின்ற நீதிபதி ஏன் இப்படிலாம் நீங்க பண்ணீங்கன்னு கேட்கிறப்ப அவர் சொல்றாரு, நான் இந்த மாதிரி திருவாசகம் என்ற ஒரு நூலை படித்தேன், அதுல ஒரு குறிப்பிட்ட வரி என் நெஞ்சு உருக்கியது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரியான ஒரு அர்த்தம், அந்த மாதிரியான ஒரு பொருள் நம்மளுடைய மேற்கத்திய மதங்கள்ல எதுலையுமே இல்லை அப்படின்னு சொன்னவுடனே அது என்ன வரி என்று கேட்கிறார். அப்பதான் அவர் சொல்றார், ஜி போப்பு சொல்றார், இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாள். கடவுளை பத்தி அங்க இருக்கிறார் இங்க இருக்கிறார், அவர் வந்து நம்ம புண்ணியம் செய்தால் சொர்க்கத்துக்கு தள்ளுவார், பாவம் செய்தால் நித்திய நரகத்துக்கு தள்ளுவார், அப்படிதான் நம்மளுடைய மேற்கத்திய மதங்கள் எல்லாம் சொல்லி இருந்திருக்கின்றன. ஆனா இந்த மாணிக்கவாச பெருமான் சுவாமி எப்படி சொல்லியிருக்கிறார், என்னோடு ஒரு நொடி கூட ஒரு நான் இமைக்கும் பொழுது கூட என் நெஞ்சை விட்டு நீங்காத பெருமானே என்று சொல்றார். அதை படித்தவனே நான் அப்படியே அந்த திருவாசகத்துல ஆழ்ந்துட்டேன்னு சொல்றாரு. அப்ப நல்லா கேட்டுங்க, அந்த ஃபாதர் அந்த சாரி அந்த நீதிபதி சொல்றார், அவர் வந்து ஓடி போய் ஜி போப கட்டி பிடிச்சிக்கிறார், கட்டி பிடிச்சி சொல்றார், யூ ஆர் அ ட்ரூ கிறிஸ்டியன். இந்த இப்படிப்பட்ட ஒரு அரிய ஒரு வார்த்தைய ஒரு வாசகத்தை படிச்சதுக்கு அப்புறமும் நீ இன்னும் ஃபாதரா இருக்கியே, யூ ஆர் அ ட்ரூ கிறிஸ்டியன், நானா இருந்தா இதெல்லாம் தூக்கி போட்டு இந்து மதம் ஆயிருப்பேன் இந்துவா ஆயிருப்பேன், ட்ரூ கிறிஸ்டியன் சொல்லி அவர் அப்ரிஷியேட் பண்றார். நான் சொல்ல வருது என்னன்னா, நம்மளுடைய உயிரோடு உயிராக அனாதி காலமாக இருந்திருக்கின்ற அந்த பெருமான் அதை உணர்வுதான் முக்கி முக்தி. முக்தினா வேற ஒண்ணும் இல்லை, நம்மோடு எப்போதுமே பெருமான் இரண்டரை கலந்திருக்கிறார் என்பதை உணர்வுதான் முக்தி. அந்த அந்த பெருமானை நாம் பயிற்சி செய்வது அதுதான் யோகம். எப்போதுமே அந்த பெருமானை நினைத்து செய்வதுதான் யோகம். ஆனா அந்த யோகத்துக்கு இன்று அந்த யோகாவுக்கு அந்த யோகங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, நம்மளுடைய அடியார்கள் சிவன் அடியார்களுடைய செய்யக்கூடிய சிவ புண்ணியத்துல ஒரு வகை. ஆனா இந்த யோகான்னு சொன்னா உலகத்துல போய் இப்படி சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம லூசு பையன் நீ நல்ல டாக்டர் பாருன்னு சொல்லுவான், ஆனா அது அவங்க வேணா சொல்லிட்டு போட்டோம். அடியார்களாகிய நாம் அந்த யோகா என்பதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அதற்குதான் நான் அடியன் வந்து இவ்வளவு நேரம் செலவிட்டேன். அந்த யோகத்தை தான் செய்துட்டு இருக்கிறார் யார், நம்மளுடைய சனற்குமாரர் அவர் செய்துட்டு இருக்கிறார். அவர் எப்படி யோகம் செய்கிறார் அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஒரு நாள் விடியற் காலையில் எழுந்து, நம்ம விடியற் காலையில் எழுந்தோம், அது எனக்கும் சேர்த்துதான். ரொம்ப நேரங்கள்ல அடியும் வழிபாடு சிவ பூசை எல்லாம் ரொம்ப தாமதமா செய்துட்டு இருக்கிறேன், அது சாமிகிட்ட விண்ணப்பம் வைக்கிறேன். நம்மளுடைய சாத்திரம் சொல்லும், நாம் வந்து வெள்ளி மறையும் இல்லையா, வெள்ளி முளைத்தது சொல்லுவாங்க இல்லையா, அந்த தெங்கூர் பக்கம்லாம் வெள்ளி நட்சத்திரம்லாம் இருக்கு இல்லையா, அது மறைவதற்கு முன்பு நம்ம பூசையை செய்து முடித்திருக்கணுமா, அதுதான் நல்லது ஒரு காலம் என்று சொல்வார்கள். அப்ப நம்ம சூரியனே வெள்ளியெல்லாம் எங்க பாக்குறோம், சூரியன் தான் உச்சி வர்றதுக்கு அப்புறம் தான் இல்ல சூரியன் உதித்து ஒரு மணி நேரம் கழிச்சு தான் நம்ம பூசையை ஆரம்பிக்கிறோம், அதுதான் பூசைக்காக உகந்த நேரம். அப்ப ஒரு நாள் விடியற் காலையில் எழுந்து கங்கையில் நீராடி தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பித்திரர்களுக்கும் செலுத்த வேண்டிய கடனை நல்லா படிச்சுக்கோங்க. முதல்ல சிவபூஜை செய்கின்ற அன்பர்கள்
கூடுமான வரைக்கும் நதியில் சென்று நீராட வேண்டும், வீட்டுல குளிக்க கூடாது. அதுல காரணம் இருக்கிறது, நதியினுடைய நீர் தான் தூய்மையான நீர். நம்ம குடிச்சு வர டேங்க் நீர் எல்லாம் புனிதமான நீர்ல. அப்படி ஒருவேளை நமக்கு வந்து நதியில சென்று அடியன் வந்து இதை இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடியன் வந்து அருகில் இருக்கு நதியில தான் நேரம் நித்தமும் நீராடி அங்கிருந்து தான் தண்ணீர் எடுத்து வருவேன். இது நம்மளுடைய நான் ஒரு புராணம் படிக்கின்ற பொழுது எனக்கு உடனடியாக ஞாபகம் வர மாட்டேங்குது, கரூர் தேவர் புராணம் படிச்சுட்டு இருக்கிறப்ப இந்த செய்தி வந்துச்சு. அதுலேருந்து அடியன் இந்த நியமத்தை சாமியுடைய திருவரில் பின்பற்றியிருக்கேன். அவர் காவிரியில சென்று நீராடி சிவபூசைக்கு என்று தீர்த்தம் எடுத்து வருவார். அப்போ எதுக்குள்ள வந்து ஒரு பிணம் வரும், ஐயோ இது வந்து நமக்கு அமங்கலம் ஆயிடுச்சு, நம்ம சிவபூஜை செய்யணுமே என்னன்னு சொல்லிட்டு என்ன செய்வார், சாமி வந்து கரூர் தேவர் அந்த தீர்த்தம் பாத்திரம் இருக்கு இல்லையா அதை தூக்கி வானத்துல வீசி அங்கே நிக்க வச்சிருவார். நிக்க வச்சுட்டு அந்த அந்த பிணத்தை பார்த்து பார்ப்பார், அருள்நோக்கம் செய்வார். அந்த பிணம் எழுந்து நடந்து வரும், நடந்து வந்து இவரை கடந்து போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த படுக்கையில படுத்துக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த அந்த மேல இருக்கிற அந்த பாத்திரம் இருக்கு இல்லையா தீர்த்தம் இருக்கிற பாத்திரத்தை கீழே அழைப்பார், அது கீழே வரும், அதுக்கப்புறம் சென்று சிவபூஜை செய்வார் என்று அவருடைய புராணத்துல எழுதியிருக்காங்க. பிணத்தையெல்லாம் நடக்க வச்சிருக்கிறாங்க நம்மளுடைய அருளாளர்கள் பாருங்க. அப்ப அதுக்கு நான் படித்ததுலேருந்து கூடுமான வரைக்கும் சாமி திருவுரில் நதியில நதிக்கரையில தாமிரபரணிலையோ அல்லது காவிரிலேயோ அல்லது நதிக்கரையில் நீராடி அங்கிருந்து தீர்த்தம் எடுத்து வந்துதான் சிவபூஜை செய்வது வழக்கம். சரி, அப்ப இவர் அப்படிதான் சரி கங்கையில போய் நீராடுகிறார். அந்த அந்த சதசிருங்க மலையில பிரம்மவனத்துல பிரம்மபுரத்துல இவர் வந்து அங்க போய் நீராடுகிறார். இந்த ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு இஸ்ரீ இடைவெளிக்கு பிரிவோம். இப்ப நீராடிட்டு இவர் என்ன செய்கிறார், அதான் ஒரு முக்கியமான ஒரு செய்தி. என்ன செய்கிறார், கங்கையில நீராடி தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பிதரர்களுக்கும் செலுத்த வேண்டிய கடனை அவர்கள் மகிழும்படி தென்னீர் இறைத்து நியாசமும் தியானமும் செய்து. நம்ம முக்கியமான கவனிக்க வேண்டியது, நமக்கு மூணு கடன் இருக்கு. என்னடா வந்து சில இந்தியர்கள் இதில் கலந்துருப்பாங்க, ஏன்னா இந்தியாவில் பிறந்தாதான் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் இவ்வளவு கடன் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க என்னன்னா ஒரு மனுஷனுக்கு மூணு கடன் இருக்குன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒவ்வொரு மனிதருக்கும் மூன்று கடன் இருக்கிறது. நாம் கடன் பட்டிருக்கிறோம் யாருக்கெல்லாம், மூன்று வகையானவருக்கு கடன் பட்டிருக்கோம். தேவர்களுடைய கடன், தேவர்களுக்கு நாம் கடன் பட்டிருக்கோம், முனிவர்களுக்கு கடன் பட்டிருக்கோம், பித்திரர்களுக்கு கடன் பட்டிருக்கிறோம். அது என்ன கடன், இது வந்து நம்மளுடைய பரிமேலழகர் திருவள்ளுவர் இதை பற்றி கூறியிருக்கிறார். பரிமேலழகர் இதை பற்றி விளக்கமாக விவரித்திருக்கிறார். தேவர் கடன் வேள்வியால நாம தீர்க்கணும், முனிவர் கடன் அவர்கள் உபதேச கேள்வியால நாம தீர்க்கணும், பித்திரர் கடன் நம்ம வந்து இந்த தர்ப்பம் சுகம்ல அதனால தீர்க்கணும். அப்போ ஒவ்வொரு ஒருவருக்கும் இந்த மூன்று வகையான கடன் இருக்கிறது, அதை நாம் கண்டிப்பாக செய்துதான் ஆக வேண்டும். இது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா பரிமேலழகர் ஒருவரை எடுத்து பாருங்க. அப்ப நித்தமும் இவர் செய்யறார். இங்கே நம்ம சனற்குமாரை பற்றி படிக்கிறோம், மிக மாபெரும் சிவனடியார். அவர் இல்லைன்னா நமக்கு புராணம் கிடையாது. அத்தகைய ஒரு மாபெரும் பெரிய அருளாளரே இந்த மூன்று கடனை நித்தமாக செய்திருக்கிறார். இப்ப வந்து நான் இது சொன்னாலும் சொல்லுவேன், நான் ரெஃபரன்ஸ் இல்லாம சொல்ல மாட்டேன். மலேசியால இந்த மற்ற பல நாடுகள்ல ஒரு பெரிய ஒரு சர்ச்சை வந்துட்டு இருக்கு, எதுக்கு தர்ப்பணம் செய்யணும், அதெல்லாம் அவங்க அவங்க எப்படின்னு அதுல வந்து பலவிதமான கேள்விகள் எழுப்புறாங்க. ஏ அப்பா ரூம் போட்டு யோசிக்கிற மாதிரி, அவங்க முக்தி அடைஞ்சிட்டு அதை எங்க போய் சேரும், அவங்கதான் உயிரோடு இல்லையே, அவங்க வேற எங்கேயோ இருந்தா இது எப்படி அங்க போய் சேரும், இது வந்து ஒரு ஐயருக்கு தான் நம்ம பணத்தை நிறைய கொடுக்குறோம், அவங்க கண்டிப்பாக கொடுத்துதான் ஆகணுமா, ஏகப்பட்ட கேள்விகள். இதுக்கு நான் பல வகையில் நான் ரெஃபரன்ஸோட பதில் எடுத்திருக்கிறேன், அதை பற்றி நான் மிகவும் தீவிரமாக அதை சொல்ல விரும்பல. நான் இங்கு பாருங்க, நம்முடைய மாதவ சிவஞான முனிவர் அருளியிருக்கிறார், நம்முடைய சனற்குமார் அருளியிருக்கிறார். சனற்குமாரரை விட நம்ம ஒரு பெரிய அருளாளர், நான் ஞானி கிடையாது பக்தன் கிடையாது இல்லையா, அவர் வந்து நமக்கு மாபெரும் அருளாளர். அவர் வந்து நித்தமும் மூன்று கடனை செய்திருக்கிறார் கங்கை நதியில. என்ன கடன்லாம் செய்திருக்கிறார், தேவர்களுடைய கடன், முனிவர்களுடைய கடன், பித்திரர்களுடைய கடன், இந்த மூன்றுவர்களுக்கும் அவர் வந்து தென்னீர் இறைத்து செய்திருக்கிறார். சரியா, இதோடு ஒரு இதை மனசுல வச்சுக்கோங்க. இதை வந்து நாம ஒரு ஒரு இதுல இருந்து ஒரு ஐந்து நிமிடம் இடைவேளை தண்ணீர் எதுவும் குடிக்கிறவங்க குடிச்சுட்டு வந்துடலாம். இன்னும் ஒரு ஐந்து நிமிடத்துல நாம விரைந்து அந்த வகுப்பினுடைய தொடர்ச்சியை ஆரம்பிக்கலாம். வகுப்பை மீண்டும் தொடருவோம். இப்ப சில மலேசிய அன்பர்கள் நான் கேட்கலாம்,
நீங்க பாட்டுக்கு நதியில போய் நீராடணும்னு சொல்றீங்க, மலேசியால நாங்க எந்த நதியில போய் நீராடுவோம் என்று கேட்கலாம். அப்படி சூழல் இல்லாதவங்க மானசீகமாக நம்மளுடைய உங்களுக்கான ஆத்மார்த்தமான ஏதாவது ஒரு புனித நிதியை வரவழைத்து கொண்டு அதனுடைய அதனுடைய திருநாமத்தை ஓதி அது சார்ந்த திருமுறைகளை ஓதி அந்த நீர் குளிக்கின்ற நீர்ல பஞ்சாட்சத்தை எழுதி அதை கூட நீங்க வந்து குளிக்கலாம், அந்த தீர்த்தமாக பாவித்து குளிக்கலாம். அது அதுவும் நம்ம ஆகமங்கள்ல விதிக்கப்பட்டிருக்கிறது. வாய்ப்பு இல்லாதவர்கள் அந்த ஒரு கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சரி, அப்புறம் அவர் என்ன செய்யறார், தண்ணீர் இறைத்து அவங்கள மகிழும்படி தண்ணீர் இறைத்து அவங்களுடைய கடன்களையெல்லாம் முடித்து நியாசமும் தியானமும் செய்கிறார். இப்படி நியாசமும் தியானமும் செய்து அஞ்ஞானத்தை அகற்றவல்ல விரசாகினியின் விதியால் பூத்த விபூதியை அழகிய கையில் எடுத்து, இப்ப விபூதி இப்ப நம்ம வாங்குற விபூதி எல்லாம் சிவாகம முறைப்படி செய்யப்பட்டதல்ல. இப்ப நம்மளுடைய கோசாலையில நம்ம வந்து சிவாகம முறைப்படி அந்த சிவாகமத்துல விதிக்கப்பட்டிருக்கு நீதி விதி, நம்மளுடைய விபூதி எப்படி செய்திட வேண்டும், அதை பொடிக்கிறப்ப எப்படி பிடிக்கணும், பஞ்சபிரம மந்திரங்கள் இருக்கின்றன. அது நம்மளுடைய தீட்சை பெற்ற அன்பர்களுக்கு தெரியும், பஞ்சபிரம மந்திரங்களால ஒவ்வொரு முறைக்கும் ஒரு மந்திரம் இருக்கிறது. அதெல்லாம் நம்ம சைவ சமய நெறி மனையான சம்பந்தர் அவர்கள் இருக்கிறார், அதுல வந்து விபூதி எப்படி செய்யணும்னு ரொம்ப தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறார். அப்புறம் நம்முடைய பெரிய புராணத்திலையும் நம்முடைய சேக்கிழார் பெருமான் நாயனார் நிறைம இடங்கள்ல விபூதியை பற்றி அருளிருக்கிறார். சண்டேச நாயனார் புராணத்தில் அருளிருக்கிறார் விபூதி எப்படி செய்திட வேண்டும் என்று. இப்போ நம்மளுடைய குறிப்பா சைவ சமய நெறி என்பது ரொம்ப ஆழமா விபூதியில பத்தி எப்படி செய்யணும், எந்தெந்த மாடுகள் இருந்து எடுக்கணும், எந்த நாள்கள் எடுக்கணும், நம்ம எப்படி அந்த பசு சாணத்தை பிடிக்கணும், பிடிக்கின்ற பொழுது எந்த பஞ்சபிரம மந்திரத்தை சொல்லணும், அதுக்கப்புறம் அதுல வந்து பஞ்சகவியத்தை ஊற்றுகின்ற பொழுது எந்த மந்திரத்தை சொல்லணும், ஊற்றி விரவுகின்ற பொழுது எந்த மந்திரத்தை சொல்லணும், அப்புறம் தட்டி வைக்கின்ற பொழுது எந்த மந்திரத்தை சொல்லணும், அதை எப்படி வந்து புடம்போடுகின்ற பொழுது எந்த மந்திரத்தை சொல்லணும், எப்படி புடம்போடணும், எப்படி சலிக்கணும், எந்தெந்த நாள்கள்லாம் சாணத்தை எடுக்கலாம், எந்தெந்த நாள்ல சாணம் எடுக்கக்கூடாது, இப்படி ரொம்ப ஆழமாக சைவ சமய நெறியில சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி செய்யப்பட்ட விபூதியை தான் நாம் அடியார்கள் அணியணும். என்ன சொல்ல போனா நம்ம வந்து அந்த திருநீர் அப்படி செய்த திருநீரை நாம் வந்து பூசி கொஞ்சம் வாயில போட்டு வந்தாலே நமக்கு ஞானம் கிடைக்கும். சிவபெருமானுடைய திருவடியை நாம் அழகுவத இந்த விபூதி ஒன்றே நமக்கு அருள வல்லது. அப்ப நம்ம சமய சின்னம் விபூதி, ஆனா இன்று நம்ம சமய சின்னத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து அழிச்சிட்டோம். 99.99% திருநீர் வந்து திருநீர் கிடையாது, அதை நாட்டு பசுலேருந்து செய்வது கிடையாது. நிறைய பேருக்கு இந்த சாணத்திலிருந்து தான் விபூதி செய்கிறாங்கிற கருத்தே தெரியாது. அதை வந்து பேப்பர்லையும் நிறைய கெமிக்கல் எல்லாம் போட்டு அதை பூசினோம்னா நம்ம நெற்றியெல்லாம் பாழாகி விடுகிறது. நீரில்லாம் நெற்றி பாழ்னு சொன்னாங்க, இப்போ நீர் அணிஞ்சால் நெற்றி பாழாகி விடுகிறது. அந்த மாதிரியான ஒரு கழிவுத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் கூடுமான வரைக்கும் உங்களுக்கு தெரிந்த சுத்தமான விபூதியை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். நம்ம சமய சின்னத்தை இது வேற ஒரு சமயத்தில் இருந்தால் அதை விட மாட்டாங்க. நம்ம சமயத்தினுடைய அடிப்படை சின்னத்தையே நம்ம வந்து சிதைத்து கொண்டிருக்கிறோம். அதனால அந்த ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். சரி, அந்த மாதிரியான ஒரு விபூதியை அவர் வந்து அழகிய கையில எடுத்து பேரன்போடு நியாச முறைக்குரிய தியான முதலாக அடைதலுற்ற பஞ்சபிரம மந்திரம், நான் சொன்ன பஞ்சபிரம மந்திரம் அது இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. அக்னி என்ற தொடக்கத்தாலும் முடிவில்லாத ஜாபால மந்திரங்கள் ஏழாலும் அறுவகையான அதர்வ மந்திரத்தாலும் அழகு பொருந்திய இடக்கையில் வைத்து முந்தி மூன்று தரம் மந்திரித்து தண்ணீரால் குழைத்து சிரசாதி பாதம் வரையில் பஞ்சபிரம மந்திரங்களையும் சொல்லி தேகமெல்லாம் நிறைய பூசி, அப்ப அந்த திருநீரை எடுத்து இடக்கையில வைத்து அதுல நீரை விட்டு குழைத்து சிரஸ்ல இருந்து பாதம் வரைக்கும் மறுபடியும் பஞ்சபிரம மந்திரங்கள் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரியான மந்திரங்களை வந்து சொல்லி அதை தரித்து இந்த விபூதி தாரணம் செய்து, அது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு மந்திரம் இருக்கிறது, சொல்லி தேகமெல்லாம் நிறைய பூசி பின்பு திரிகம்பங்களால் சொல்லப்படும் ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை உச்சரித்து, இப்ப பஞ்சாட்சரத்தை உச்சாரணம் பண்ணணும், தண்ணீரால் அப்புறம் ஆசமனம் செய்யணும், ஆசமனம் செய்து பின்பு
மூன்று தரம் திரையம்பாகமாக சிறத்தாலும் முறையாக உச்சரிக்கப்படும் அஞ்சலத்தாலும் திரிபுண்டரங்களையும் மும்மூர்த்திகள் முக்குணங்கள் மூன்று வேதம் மூன்று உலகங்கள் மூன்று உலகங்கள் மூன்று நிறங்கள் மூன்று தீ ஆகியவற்றின் வடிவமாக மனத்தில் பாவித்து எப்படிலாம் பாவிக்கணும்னு சொல்லியிருக்கார். மனத்தில் பாவித்து உச்சி முதல் எட்டு உறுப்புகளிலும் அழகாக தரித்து, அப்போ திருநீரை எப்படி தரிக்கணும், ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு எவ்வளவு அளவு இருக்கிறது, எவ்வளவு இடைவெளி இருக்கிறது, எத்தனை முறை தரிக்கணும், இதெல்லாமே நமக்கு விதி இருக்கிறது. சூரியனுக்கு அர்க்கியம் கொடுத்து கீழ்த்திசை நோக்கி மௌனம் அடைந்து நல்ல ஆசனத்தின் மேல் சுகாசனமுடையவராக பஞ்சபூதங்களை ஒவ்வொரு பூதத்தில் பொருந்த ஒடுக்கி பிராணனை பிரம்மரத்திரத்தில் ஒடுக்கி பின்பு பாதகங்களுக்கெல்லாம் பாத்திரமாயிருக்கிற அசுத்த மாமிச தேக பந்தத்தை வாயு பீசத்தால் வாட்டி உலர்த்தி வன்னி பீசத்தால் வெந்து சாம்பலாக செய்து அதை வருண பீசத்தால் குளிர நனைத்து பிருத்திவி பீசத்தால் திரட்டி வெவ்வேறான உறுப்புகளை எல்லாம் பகுத்து மேன்மையாக சக்தி பீசத்தால் நிறைத்து மேவிய பின்பு விதிப்படி உயிரை மாசில்லாத தேகத்தில் பழையபடி நிறுத்தி நம்மளுடைய உடம்பிலிருந்து உடம்பெல்லாம் வந்து தனித்தனியாக ஒவ்வொன்றையா உணர்த்த இதெல்லாம் எப்படிலாம் நம்மளுடைய தேகத்தை வந்து எப்படி சுத்தம் பண்றாங்கன்னா முதல்ல வாயு பீசத்தால் வாட்டி உலர்த்துறாங்க, அப்புறம் வன்னி பீசத்தால் வெந்து சாம்பலாக செய்து, அப்புறம் அதை வர்ண பீசத்தால் குளிர நனைத்து, அப்புறம் பிருத்திவி பீசத்தால் திரட்டி வெவ்வேறு உறுப்புகளெல்லாம் பகுத்து மேன்மையாக சக்தி பீசத்தால் நிறைத்து அதற்கப்புறம் உயிரை மறுபடியும் தேகத்தில் பழையபடி நிறுத்தி இதெல்லாம் செய்யணும். இதை ஏன் செய்யறோம்னா நம்மளுடைய எல்லா பாதங்களுக்கும் காரணம் வந்து இந்த உடம்பு, இந்த உடம்புல இருக்கின்ற அந்த இச்சை தான். அதனால இதெல்லாம் செய்து அவ்விடத்துல தோன்றுகின்ற ஆதார பங்கயத்தில் இணங்கும் அச்சர ரூபியாய் நிறைந்த தேவியை முறைமையாக எழுந்தருள வைத்து 21,600 சுவாசங்களை அஜபா மார்க்கத்தால் பிரித்து மாசில்லாதோங்கும் விநாயகர் கடவுள் முதலானவர்கள் மகிழும்படி அவர்களுக்கு கொடுத்து ஆவியாகிய நம்மளுடைய ஆவியாகிய லிங்கத்தில் விதிப்படி அப்போ வந்து நம்மளுடைய முதலாளர் மகிழும்படி அவர்கள் கொடுத்து ஆவியாகிய லிங்கத்தில் விதிப்படி அந்திரியாக பூஜை செய்து, அந்திரியாக பூஜை தான் முதல்ல செய்யணும், அதான் அகத்துல இருக்கிற பூஜை. நம்மளுடைய ஆவி தான் லிங்கம், நம்மளுடைய உயிராகி அந்த லிங்கத்துல விதிப்படி பூஜை, உயிருக்கு உயிராக இறைவன் இருக்கிறான், பூஜை செய்து முடித்த பின்பு புறத்திலும் சிரசு முகம் முதலாக சொல்லப்படும் உறுப்புகளில் எல்லாம் பிராட்டியும் 50 அட்சர வடிவானவளும் ஆகிய சக்தியை நன்றாக ஆவாகனம் செய்து பிரணயாமங்கள் முதலியவை முறையாக புரிந்து பின்பு சூரியனுக்கான மலமும் அருமையான வேதகாயத்ரி என்னும் மகாமந்திரத்தை 108 உரு செபித்து, இப்ப வேதகாயத்ரிய 108 உரு செபித்து, 108 உருனா 108 முறை எண்ணிய யோக சித்தியாகும் பொருட்டு கணபதியை முன்பூசு பூஜை செய்து, அதனால நம்ம எது சிவபூஜை செய்வதாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், கணபதியை வழிபட்டு பின்புதான் பூஜை செய்யணும். கணபதி ஏன்னா கணபதி வேறு சிவபெருமான் வேறு கிடையாது. இந்த ஐயம் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இந்த ஐயம் இருக்கும், நான் சொல்றேன்னு நீங்க நம்ப வேண்டாம். நம்மள்ட்ட ஒரு படலம் வர போகிறது இந்த காஞ்சி புராணத்திலேயே, அந்த படலம் வருகின்ற பொழுது அதனுடைய சூட்சமும் நமக்கு தெரியும், தெளிவா தெரிய வரும். அதோட நீங்க பொறுமையாக இருந்தீங்கன்னா அந்த படலம் வருகின்ற பொழுது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். சூரிய மண்டலத்திலும் பச்சரிசியிலும் புகழ்ந்து பேசும்படியான லிங்கமூர்த்தியின் இடத்திலும் வாசம் செய்யும் அங்குட்ட ரூபியாகிய சிவபெருமானை
விதிப்படி பூசை செய்து ஆதார யோகத்தை அடைந்து தன் மனத்தில் ஈசம் என்று சொல்லப்பட்டு சொல்லப்படும் எட்டு இதழ்களும் குற்றமற்ற வைராகியம் என்னும் புகுட்டும் சிறப்பித்து சொல்லும்படியான வாமாதி கேசரமும் ஆகி விளங்கும் கமலம் ஆவியாகி யாமத்தில் மலர்கண் மலர்கண்ணோடு அந்த கமல மலர் மேல் ஏகனும் மும்மூர்த்தியும் ஆகி முக்குணங்களுக்கு இறைவன் திரிலோக நாயகன் முக்கணன் குருட்டு வர்த்தனன் நீல லோகிதன் நீலகண்டன் ஈசானன் வன்னிரோதா நல்ல சத்தியன் அருவமானவன் உருவமானவன் புகழ் பெற்றங்கும் புருடன் விஸ்வரூபன் குருட்டுதன் சிவன் குருபூதன் சத்து பராபரம் பரமான் மகத்து பரபிரமம் என்று எடுத்து சொல்லப்படும் பெயர்களின் பொருளாய் யாவராலும் சொல்ல ஒண்ணாத பரவெளியில் நடுவில் பெரும் சோதிமயமான சதாசிவமூர்த்தியை இத்தன்மையான சக்தியோடு நேராக கண்டு. இதெல்லாம் சிவபெருமானுடைய நாமங்கள். நம்ம காஞ்சி புராணத்துல ஒரு படலத்துல சாமியினுடைய பெயர்கள் என்னென்ன, அதுல இருக்கின்ற முக்கியமான எட்டு நாமங்கள் என்ன, அந்த எட்டு நாமங்களை சொன்னால் சாமியினுடைய அனைத்து நாமங்களையும் ஓதிய பலன் கிடைக்கும், அதெல்லாம் நம்ம சிந்திக்க இருக்கிறோம் காஞ்சி புராணத்திலே. பின்னாடி வருகின்ற அந்த திருமார்பேற்று படலத்துல சிந்திக்க இருக்கிறோம். அந்த நாமங்கள் தான் இதெல்லாம். தன் உயிரை அந்த பரம்பொருளோடு கலக்கும்படி செய்து தான் வேறு அது வேறு என்னும் இரண்டு பகுப்பு ஒளிந்துதான் சிவோகம் பாவனை. நாம சொல்கின்ற அத்துவிதம், நம்மளுடைய சிவஞான போதல் வருகின்ற அத்துவிதம் இதுதான். பிரம்மதேவனுடைய புத்திரனாகிய சனற்குமார முனிவர் அசைவர இருந்தார். இதெல்லாம் அவர் பூஜை செய்திருக்கிறார். ஏன் அவர் எப்படி அவர் வந்து யோகத்துல இருக்கிறாருன்னு இவ்வளவு நம்ம பார்த்தோம். இது ஏன் நான் படித்தேன் என்று சொன்னால் நிறைய விஷயங்கள் அடியனுடைய சித்தறிவுக்கும் எட்டாத விஷயங்கள் தான் இருந்தால் இதை நம்ம கேள்விப்பட்டோம் என்று கேட்டோம்னாலே நமக்கு இதை பற்றி இந்த வார்த்தைகள் இருக்கின்ற அந்த பெருமை நமக்கு ஒரு நாள் கண்டிப்பாக நம்மை இது மாதிரி இருக்கிறத செய்விக்கும், சிவபு செய்விக்கும். இப்ப இவர் ஒரு மாதிரி பூஜை செய்து கொண்டிருக்கிறார். இப்படி பூஜை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தான் வேறு சிவபம் வேறு என்று அந்த சிவோகம் பாவனையிலே அவர் வந்து பூஜை செய்து கொண்டிருக்கிறார். அப்படி அவர் பூஜை செய்கின்ற பொழுது என்ன நடக்குது என்பதுதான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த சனற்குமாரர் அவ்விடத்துல அந்த மாதிரி செய்திருக்கிற யோகத்தினால் ஆனந்த பரவசம் அடைந்து மெய்ஞான கண்ணை திறந்து கொண்டு தூங்காமல் தூங்கும் போது, இதுதான் வந்து தூங்காமல் தூங்குவது என்று நம்ம சித்தாந்த சாஸ்திரத்தை சொல்லுவாங்க. நம்ம கண்ணெல்லாம் மூடி மெய்ஞான கண்ணை திறந்து அப்படியே சிவனோடு இரண்டரை இருந்து கொண்டிருக்கிறது. அப்படியப்பட்ட சூழல் என்ன நடக்குது, அப்போதான் நமக்கு ரொம்ப ஆர்வமான ஒரு இது நடக்குது. இது வரைக்கும் அவர் எப்படி பூஜை செய்தார்னு பார்த்தோம். இவர் எங்கிருந்து, மகாமேருமலையிலே பிரம்மவானத்துல சதசிருங்க மலையில பிரம்மவானத்துல பிரம்ம நகர்ல இவர் இவ்வாறு அநேக முனிவர்கள் அவரை சூழ்ந்து இருக்கின்ற பொழுது இவர் வந்து இப்படி சிவ பூஜை செய்து சிவயோகம் செய்து கொண்டிருக்கிறார். யோகம் செய்து சிவபெருமானை அப்படியே கண்ணை மூடி அப்படியே தியானத்தை கொண்டிருக்கிறார். அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, பெருமான் காட்சி தருகிறார். சிவபெருமான் கைலையிலிருந்து எழுந்து உலக உயிர்களுக்கெல்லாம் காட்சி தருகிறார். இப்ப இந்த காஞ்சி புராண நூல்ல இன்னொரு ஒரு பெரிய ஒரு எனக்கு பிடித்த ஒரு பெரிய ஒரு சிறப்பம்சம் என்னன்னு சொன்னா, பெருமானுடைய காட்சி. அதாவது நம்ம வந்து பல்வேறு வகையான காட்சிகளுக்கு நம்ம ஆசைப்பட்டிருக்கோம். நாமெல்லாம் கல்லூரியில் படிக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட இளைஞனாக இருக்கிறப்ப இளைஞர்கள் வந்து ஒரு பொண்ணையோ சே அந்த பொண்ணு ஒரு தடவை வந்தா போதும், ஒரு தடவை வந்து பார்த்தா போதும் அப்படின்னு நினைச்சிருப்போம். இந்த பெண்கள் வந்து சே அந்த கதாநாயகனோ அந்த ஆடவனோ சே ஒரே ஒரு முறை வந்து பார்த்தா, அவனை பார்த்தா மட்டும் போதும் அப்படின்னு பலரும் நினைத்துட்டு இருந்திருப்போம், நான் உள்பட. அது மாதிரியான ஒரு சூழல் தான் வாழ்ந்திருக்கும். ஆனால் அந்த நூலை படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நான் உண்மையிலே சொல்றேன், என் மனசுல ஒரு சிறு ஆசை வந்துச்சு. சோ இப்படிலாம் விவரிக்கிறாங்களே சாமியுடைய காட்சி, அந்த திருக்காட்சி, அவர் வருகின்ற பொழுது அவர் எப்படி பேசுறார், அவரை என்ன மாதிரி புன்னகிக்கிறார், அந்த காட்சியை நம்ம வாழ்க்கையில ஒரு முறையாவது சந்திக்க மாட்டோமா, ஒரு முறையாவது பார்க்க மாட்டோமா என்கின்ற ஒரு சிறு ஆசை. அப்படியே ரொம்ப தீவிரமான ஆசைன்னு தான் நான் சொல்ல விரும்பல, பொய் சொல்ல விரும்பல.
ஆனால் இதுவரைக்கும் நம்ம உலகத்துல எதை எதையோ ஆசைப்பட்டோம், அவங்கள பார்க்க மாட்டோமா, இவங்கள பார்க்க மாட்டோமா, அந்த கதாநாயகனை பார்க்க மாட்டோமா, நம்ம மனதிற்கு இனிய அந்த மங்கையை நம்ம ஒரு முறையாவது பார்க்க மாட்டோமா, இல்ல ஒரு பெரிய தலைவரை நம்ம பார்க்க மாட்டோமா, அதை பார்க்க மாட்டோமா, இதை பார்க்க மாட்டோமா, அவர் வந்து கிரிக்கெட்ல சிக்ஸர் தூக்கி அடிப்பாரு அதை பார்க்க, அந்த காட்சியை நேரில் பார்க்க மாட்டோமா, அப்படிலாம் எண்ணிட்டு இருந்த உயிர் இந்த காஞ்சி புராணம் என்கின்ற அந்த அரிய நூலை படித்த பிறகுதான் அந்த பெருமான் வருகின்ற காட்சி அப்பா அப்படிலாம் விவரிக்கிறாங்க, அவ்வளோ அவ்வளோ அழகா விவரிக்கிறாங்களே, அதை ஒரு முறையாவது நம்ம பார்க்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த கொடியனா எளியனாகிய எனக்கும் அந்த எண்ணம் வந்தது. அதனால் நான் அடியார்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்னா அந்த நூலை படிங்கள், படிக்கின்ற பொழுது இன்னொன்று யாராவது ஒரு முன் வருவராக இருந்தால் சுவாமி எத்தனை இடங்கள்ல காட்சி கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பட்டியல் நம்ம தயாரிக்கலாம். அப்போ அவர் யாருக்கு காட்சி கொடுத்தார், அந்த வர்ணனை என்ன, அவர் காட்சி கொடுத்து கொடுத்த வரம் என்ன அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு பட்டியல் மாதிரி தயாரிக்கலாம். அதற்கு யாராவது முன் வருகிறீர்களா என்று பார்ப்போம். முன் வருகிறோம் நம்ம வினாவிடை பகுதியில் நீங்கள் வாங்க, சும்மா ஒரு எழுதி வைத்தா போதும். அப்போ ஒவ்வொரு முறையும் அவர் வந்து அப்பா சில விஷயங்கள்லாம் அப்படியே அவர் காட்சி கொடுக்கின்ற பொழுதுலாம் அந்த வர்ணனை பார்க்கின்ற பொழுது, அதாவது இப்போ நம்ம ஒரு படலம் வரும், வியாசதேவருக்கு பெருமான் காட்சி கொடுப்பார், அது ஒரு பெரிய கதை, நான் வந்து அதை நான் அப்புறமா சொல்லுவோம். நான் வியாச ஒரு பெரிய பிழை செய்திருவார், அதை சாமி வந்து நம்ம சாமிக்கு வந்து எட்டு குணங்கள் சொல்லிக்கணும் இல்லையா, அது மாதிரி இஸ் நெவர் டிஸ்டர்ப்ட், அவரை வந்து அவரை பற்றி தப்பாக சொல்லிடுவார், சிவபெருமான் வந்து பரம்பொருள் அல்ல அப்படின்னு போய் சொல்லிடுவார், நம்ம ஆழமாக படிக்கிறோம். ஆனால் அந்த சூழல்லையும் சாமி வந்து காட்சி தருவார், அப்போ கூட ஒரு முகத்தில் அந்த மலர்ந்த முகத்தில் ஒரு சிறு கோபம், ஒரு சிறு ஒரு ஏமாற்றம், புறக்கணிப்பு எதுவுமே இருக்காது, அதே மலர்ந்த முகம், அதே புன்னகை, அப்புறம் அவர் சொல்கின்ற வார்த்தை அப்பப்பா அப்பெல்லாம் கேட்குறப்ப எனக்கு அப்படியே ரொம்ப உருக்கமாக இருந்தது உண்மையிலே. அந்த அது எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரில. இப்போ நம்ம அந்த பெருமானை நாம் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் இந்த பெருமானை கண்டால் முக்தி என்று சொல்கிறார்கள், அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் அந்த மாதிரியான ஒரு காட்சியை அந்த அழகான அந்த முகம் அவர் எப்படி நம்மளை வந்து ஹவு ஹீஸ் டீலிங் வித் ஹிஸ் டிவோட்டிஸ் இன் வாட் எவர் கேஸ் மேபி, அவர் அதை வந்து அடியார்களோடு அவர்கள் வந்து அந்த உரையாடுகின்ற விதம், அவர் பேசுகின்ற விதம், அவருடைய அந்த சிரிப்பு, அதெல்லாம் இந்த நூலை படிக்கின்ற பொழுது நான் வாழ்க்கையில் ஒரு முறையாவது அதை வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும், இப்பறவிலாம் ஏதாவது ஒரு பிறவியில் பார்க்கணுங்கிற ஒரு ஆசை வந்து. அதனால் நல்லா பாருங்க, நமக்கு வந்து நான் முன்னமே சொன்ன மாதிரி ஔவையார் சொல்லியிருக்கிறார், அறம் செய்ய விரும்புன்னு தான் சொல்லியிருக்காங்க ஔவையார், அறம் செய்யுன்னு சொல்லலை. அப்போ நம்ம நம்ம விரும்ப தான் செய்யணும், உடனே அறம் செய்யுன்னு செஞ்சுட்டு பாட்டு போயிட்டு போயிட்டே இருக்கும், ஆனால் விரும்பும் அந்த விருப்பம் மனதில் இருந்துச்சுன்னா மீண்டும் மீண்டும் அதை செய்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி இந்த எண்ணம் நம்ம மனசில் இருந்து நம்ம சாமியை இப்படி ஒரு அழகிய பொருளை ஒரு பரம்பொருளை நாம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனசில் லேசாக தோறிவிட்டால் போதும், அதை சாமி பார்த்துக்குவார், அந்த 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 எண்ணத்தை அவர் ஏறிட்டுருவார். ஆனால் யாராவது ஒருத்தங்க நான் வேண்டு வைப்பது, இந்த மாதிரி சாமி எத்தனை முறை காட்சி கொடுத்தார் என்பதை மட்டும் ஒரு சிறியல் பட்டியல் மாதிரி தயாரிங்க. இப்போ சாமி எப்படி காட்சி தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம சிந்திக்க இருக்கிறோம். சிவபெருமான் வருகிறார், எப்படி வருகிறார் என்று சொன்னால், தர்ம தேவதையான ரிஷப வாகனத்தின் மேல தங்கி நாகலோகத்தாரும் கந்தர்வரும் ராட்சதர்களும் சித்தர்களும் யோகிகளும் திக்கு பாலர்களும் நவரத்ன முடிகளால் பாதுகையை தடவும். இவங்க எல்லாருமே யார் யாரு, நாகலோகத்தார், கந்தர்வர், ராட்சதர், சித்தர், யோகி, திக்கு பாலர்கள், இவர்கள் எல்லாமே சாமியுடைய திருவடியை அவங்க அப்படியே தாங்குறாங்க. இது மட்டுமா, வீணை வாசிக்க வல்லவர்களாகிய அவர்களெல்லாம் வீணை வாசிக்கக்கூடிய கந்தவர்கள் ஆகாயத்தின் இடமாக மகிழ்ந்து எழுந்தருளி உலவினார். இப்படிலாம் எல்லாரும் சூழ சாமி வந்து காட்சி தருகிறார். இப்படி காட்சி கொடுக்கின்ற பொழுது எல்லாரும் அங்கிருக்கின்ற எல்லாரும் எழுந்து சாமியை அப்படியே விழுந்து வணங்குறாங்க, கீழே விழுந்து. ஆனால் சனற்குமார முனிவர் இதே காட்சியை அவர் மனசுல காண்டுகிட்டு இருக்கார், அவர் வந்து சாமி வெளியில வர்றத பார்க்கல. ஆனால் மெய்ஞானத்தினால அவருடைய அகத்துல சுவாமியை வந்து யோகத்துல சிந்தனை செய்து கொண்டிருக்கிறார்.
இதனால சாமி இப்ப பாக்குறார். அப்ப உமாதேவி கிட்ட சாமி சொல்றார், என்னுடைய அடியனாகிய சனத்குமாரன் என்னை வந்து ரொம்ப சிந்தித்து கொண்டிருக்கிறான், என்னையே சிந்தித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு மகிழ்ச்சியா சொல்லிட்டு அவருடைய ஆலயத்திற்கு அவருடைய யதாஸ்தானம் என்று சொல்வார்கள், மறுபடியும் அங்கே எழுந்து அருளுகிறார். அவ்வளவுதான் நடந்தது. சரியா, இப்ப இத வந்து யார் பாக்குறா? நந்தியம்பெருமான் பார்க்கிறார். அவரு கோபம் வந்துருச்சு. சாமி வந்து பார்க்கிறார், பார்த்து பார்வதி கிட்ட சொல்றார், இவன் வந்து என்னைய நினைத்து கொண்டிருக்கிறான் அதனால அவன் எழுந்திருக்கல அப்படின்னு சந்தோஷப்படுறார். சந்தோஷப்பட்டு அவர் இவருடைய யதாஸ்தானம் போயிடுறார். நந்தியம்பெருமான் பார்க்கிறார். பார்த்தோடனே நந்தியம்பெருமானுக்கு கோபம் வந்துருச்சு. சனற்குமாரன் மேல சாமி வந்தும் எழுந்திருக்காம அமர்ந்தா இருக்கிற நீனே, அப்ப எப்பொழுதும் எழுந்திருக்காம உட்கார்ந்துருக்குப்பது எது? ஒட்டகம். அந்த ஒட்டகமாக நீ ஆவக்கடவுது அப்படின்னு சாபத்தை போட்டுற, சாபம் சபித்து விடுகிறார். சாமி வந்து சனற்குமாரன் அப்படியே யோகத்தில் இருக்கிறார், சிவபெருமானை நினைத்து நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனா நந்தியம்பெருமான் நம்மளுடைய முதல்வர், நிரந்தர முதல்வர்னு சொல்லலாம். அவர் தான் நம்ம எல்லாத்துக்கும், அவர் தான் அதிகாரி. புராணத்திற்கும் ஆகமத்திற்கும் தோத்திரத்திற்கும் சாத்திரத்திற்கும் எல்லாத்துக்கும் அவர் தான் அதிகாரி. நந்தியம்பெருமான் சாபம் விட்டு விடுகிறார். நீ வந்து அந்த ஒட்டகம் வடிவமாக இருக்கட்டும் அப்படின்னு சாபம் விட்டுறார். இப்ப இதுல வந்து நீங்க யோசிக்கலாம், இது என்ன, இது அவர் வந்து அகத்துல தானே பூஜை வந்திருக்கார், ஏன் வந்து இப்படி ஒட்டகமாக சாபம் கொடுத்து விட்டார் அப்படின்னு நீங்க வருத்தப்படலாம். அதற்கான விடை, சாமியே அந்த விடைக்கு நிவர்த்தி பண்ணுவார். ஏன் வந்து இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொறுத்துருங்க, நீங்க கவலைப்படுறது எனக்கும் தெரியுது. சாமி திருவாய் மலர்ந்து என்ன சொல்றார் அப்படிங்கிறத நம்ம படிக்க இருக்கிறோம். சரி, அப்ப ஒட்டகம் ஆயிட்டாரா? அப்ப ஒட்டகமாகி அவர் என்ன செய்யறார்? பூலோகத்துல சஞ்சரிக்கிறார். அங்க எங்கேயும் அப்படியே ஒட்டகமாகி அங்கெங்கயும் திரிஞ்சிட்டு இருக்கார். யார்? நம்மளுடைய சனற்குமார முனிவர். அப்படி திரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது, நல்லா யோசிக்கணும், அப்படி திரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தால அந்த ஒட்டகம் காஞ்சி மாநகரை அடைகிறது. கவனிக்க வேண்டிய வார்த்தை என்னன்னா, பூர்வ ஜென்ம புண்ணியத்தால். இப்ப இந்த காஞ்சிபுரம் செல்வதாக இருந்தாலும் சரி, இந்த காஞ்சி புராணத்தை கேட்பதாக இருந்தாலும் சரி, இந்த நம்மோடு ஒரு 33 பேர் இணைந்திருக்கிறீங்க. இந்த 33 பேரும் நீங்க பூர்வ ஜென்மம் புண்ணியம் செய்தவர்கள். இது சாதாரண புண்ணியம் இல்லை, சிவபுண்ணியம் ஈட்டியவர்கள். அதனாலதான் உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கின்ற பொழுது இந்த 33 முத்துக்கள் மட்டும் காஞ்சி புராணத்தை சிந்திக்கிறார்கள். மற்றவங்க யாரும் சிந்திக்க வாய்ப்பில்லை. இது நான் வந்து சிறப்பு பாயிரத்திலேயே நான் சொல்லியிருந்தேன், சிறப்பு பாயிரத்தையும் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். அப்புறம் வந்து நம்மளுடைய புராண வரலாற்று படத்துல சூதமாமுனிவரே சொல்றாரு, இதை வந்து சாதாரணமா யாராலும் கேட்க இயலாது, உங்களுடைய புண்ணியம் சிவபுண்ணியம் ஈட்டி ஈட்டி அது வந்து முற்று பெறுகின்ற சமயத்தில்தான் நீங்க வந்து அதை கேட்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி சூதமாமுனிவர் சொன்ன மாதிரி இங்க வந்து சனற்குமாரர் அவர் செய்த புண்ணியத்தினால என்ன செய்கிறார் என்று சொன்னா, காஞ்சிபுரத்திற்கு அந்த ஒட்டக வடிவமாகவே சொல்கிறார். சரியா, இப்ப இது வந்து ஒரு முடிஞ்சிருச்சு. நம்ம முதல்ல இதுல நம்ம இந்த இந்த புராண இந்த படலத்தினுடைய ஆரம்பத்துல நம்ம பிரம்மவனத்தை பத்தி பார்த்தோம். மேருமலையில பிரம்மவனத்துல நடந்த ஒரு நிகழ்வு, அது சுவாமியுடைய திருவிளையாடல். சனற்குமாரர் வந்து சாபம் பெற்ற வரைக்கும் பார்த்தோம், அது ஒரு காலம். அதுக்கப்புறம் அதுல இருந்து சனற்குமாரர் வந்து ஊட்டகமாக திரிந்து கொண்டிருக்கிறார். இது அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து திரிந்து கொண்டிருக்கிறார். இப்ப அவர் திரிந்து கொண்டிருக்கிறப்ப காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டார். இப்ப என்ன நடக்க போது, அப்ப நம்ம மறுபடியும் என்ன செய்யப்போம், காஞ்சிபுரத்துக்கு போறோம். அதற்கு நெடுநாள் கழித்து படத்துலாம் போடுவாங்கல்ல, ஆஃப்டர் லாங் டைம், நெடுநாள்களுக்கு பின்பு, அந்த மாதிரி ஒரு நீங்க மனசு வச்சுக்கோங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம எல்லாரும் எங்க இருக்க போறோம், பிரம்மவனத்துல இருந்து மறுபடியும் இப்ப காஞ்சிபுரம் போறோம். முதல்ல நம்ம நைமிசரணி இருந்தோம், நைமிசரணியத்துல இருந்து நம்ம எங்க போனோம், பிரம்மவனத்துக்கு போனோம். அப்புறம் பிரம்மவனத்துல இருந்து இப்ப காஞ்சிபுரம் போறோம். என்ன பண்றது, இந்த மாதிரி ஒரு ஊரடங்க காலத்துல நம்ம வந்து பயணம் செய்யணும்னா பயண சீட்டு இல்லாம டிக்கெட் இல்லாம பயணம் செய்யணும்னா அப்படிதான், நம்ம மனது மனதளவுல தான் பயணம் செய்ய முடியும்.
அப்ப இப்ப காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டோம். இப்ப காஞ்சிபுரத்துல என்ன செய்ய நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா, பிரம்மதேவன் வந்து வேல்யூ செய்துட்டு இருக்கார். எதற்கு வேல்யூ செய்கிறார் என்று பார்த்தால், ஒரு தண்ணி மட்டும் முடிச்சுக்கிறேன். பிரம்மதேவன் வந்து வேள்வி செய்துட்டு இருக்கார். எங்க வேள்வி செஞ்சிருக்கிறார்? கச்சபேஸ்வரர் ஆலயத்துல வேள்வி செஞ்சுட்டு இருக்கிறார். இதற்காக வேள்வி செய்கிறார், அவருக்கு படைப்பு தொழில் வேண்டி வேள்வி செய்கிறார். அப்ப நம்ம அந்த கச்சபேஸ்வரர் ஆலயத்துல உங்களுக்கு தொழில் சிறக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்க அந்த ஆலயத்துல சென்று வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய தொழில் பெருமான் உருளால சிறப்பாக நடைபெறும். அப்ப அந்த கச்சபேஸ்வரர் இந்த கலிகாலத்துல அப்படின்னு பேசுறது, நிறைய பேர் அப்படிதான் நம்ம போறாங்க இல்லையா. கோயில்லாம் இங்க போனா எனக்கு என்ன கிடைக்கும், இங்க போனா வழக்கு தீருமா, அப்ப அந்த கோயிலுக்கு போங்க. சொத்து மீண்டும் சொத்து மீண்டும் கிடைக்குமா, இருந்த சொத்து மீண்டும் கிடைக்குமா, அந்த கோயிலுக்கு போங்க. அப்படிதான் இப்ப கோயில மார்க்கெட் போயிட்டு இருக்காங்க. சரி, என்ன பண்றது நம்ம அது மாதிரி. ஆனா இது போய் கிடையாது. இந்த கோயிலுக்கு போனா நமக்கு இது மாதிரி நிறைய கோயிலுக்கு போனா என்னென்ன பலன், உலகியல் பலனும் கிடைக்கும் என்பதும் நம்ம காஞ்சிபுரத்துல நிரம்ப வரும். உங்களுடைய தொழில் சிறக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்க ஒரு புதிதாக ஒரு தொழில் தொடங்குகிறீர்களா, பிரம்மாவே நம்மளை படைச்ச பிரம்மாவே அவர் தொழில் தொடங்கிறதுக்கு முன்னாடி இங்க தான் வந்து வழிபட்டுருக்காரு. அப்ப நம்மளாம் ஏமாத்திரம். இப்ப நம்ம புதிதாக தொழில் தொடங்குறீங்களா, நாளைக்கு உங்க காஞ்சிபுரத்துக்கு வந்து கச்சபேஸ்வரர் வழிபட்டு விட்டு தொழில் தொடங்குறது சிறப்பாக நடைபெறும். இது உண்மைதான், போய் கிடையாது. அப்ப கச்சபேஸ்வரர் இடத்துல இருந்து அவர் வேள்வி செய்து கிடைக்கிறார். அப்ப வேள்வி செய்கின்ற பொழுது அவர் எப்படி வேள்வி செய்கிறார், ஐம்பொருளை அடக்கி இந்த உலகத்தெல்லாம் சிருஷ்டி செய்யுங்கிற எண்ணத்தோட பிரம்மதேவன் மாதவம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி செய்கின்ற பொழுது அந்த ஒட்டகம் வந்து வெளியில கோயிலுக்கு வெளியில வருது. அந்த பாடு தெரிஞ்சிட்டு இருக்க ஒட்டகம் இங்கே அங்கே. அப்போ அந்த ஒட்டகத்துக்கு தான் சனற்குமார் என்கின்ற உணர்வு இல்லை, அதை தெரிஞ்சுக்கணும். வந்தியம்பெருமானுடைய சாபத்தை ஏற்று அது அங்கெங்கும் தெரிந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த பிரம்மதேவன் வந்து அந்த ஒட்டகத்தை பார்க்கிறார். எங்கிருந்து? காஞ்சிபுரத்துல கச்சபேஸ்வரர் ஆலயத்துல அவர் செய்யும் தவம் செய்திருக்கிறார். அவர் தொழில் செய்த தவம் வந்து வேறு நோக்கத்துக்காக. எதற்காகனா, அவர் தொழில் நல்லபடியா நடக்கணும், படைப்பு தொழில் நல்லபடியா நடக்கணும். அப்ப பாருங்க, படைப்பதற்கு முன்பும் இந்த காஞ்சிபுரம் இருந்திருக்கிறது. இதை நம்ம வந்து பாயிரத்துல சிந்தித்தோம். அப்ப அதற்கு இது ஒரு சான்று. உலகம் படைப்படுவதற்கு முன்பும் உலகம் எதுவுமே படைக்கப்படலை. அப்ப அதுக்காக தான் அவர் தவம் செய்கிறார். அப்போ காஞ்சிபுரம் இருக்கிறார். அப்ப பாருங்க, காஞ்சிபுரம் எவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு இடம். அப்ப அவர் வந்து அந்த ஒட்டகத்தை பார்க்கிறார். அந்த ஒட்டகத்தை பார்க்கிற போது என்ன அது ஒட்டகம் யோசிக்கிறார். அதற்கு அப்புறம் நான் அவர் வந்து தன்னுடைய அகக்கண்ணை திறந்து பார்க்கிறார். பார்க்கின்ற பொழுது நான் முன்னாடி சிந்தித்தோம்லையா, அந்த ஃபிளாஷ்பேக்னெல்லாம் படத்துல போடுவாங்க இல்லையா, அது அவருக்கு தெரிய வருது. சரியா? அப்ப இதோட இந்த வகுப்பு நம்ம நிறைவு செய்வோம். அதுல ஒரு சின்ன அறிவியல் செய்தி மட்டும் சொல்லிடுறேன். அவனு நீங்க நினைக்கலாம், சில பேர் அது என்ன ஒரு அப்படியே அவர் கண்ணை மூடினாரா, அது எப்படி பின்னாடி நடந்தது அவருக்கு தெரிய வரும், இதெல்லாம் என்ன அடிச்சு விடுறாங்க அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். இது அறிவியல் பூர்வமான உண்மை. இப்ப இதே இது வந்து நம்ம புராணத்தை சொல்லியிருந்தோம்னு வச்சுக்கோ, எல்லாம் அடிச்சு விடுறாங்க, அவர் கண்ணை மூடினாராம், கண்ணை திறந்தாராம், அப்புறம் வருஷம் மணி நடந்த தெரிஞ்சுதான் அப்படின்னு சொன்னா நம்ம மூட நம்பிக்கைன்னு சொல்லுவோம். ஆனா அதே சில படங்கள் நடக்கிறான்னு வச்சுக்கோ, இப்ப ஹாலிவுட்லாம் அது மாதிரி சில படம் வந்து தான் கேள்விப்பட்டிருக்கேன். டைம் மிஷின் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு படம் எடுக்கிறாங்க. தமிழ்ல கூட ஒரு படம் வந்ததுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஏதோ வந்து அதை ஏதோ ஏறி உட்காருவாங்க, அப்புறம் அப்படியே அவங்க எந்த வருஷத்தை தொடர்றாங்களோ அந்த வருஷத்துக்கு போவோம், அப்புறம் எந்த வருஷம் பின்னாடி போட்டாலும் சரி முன்னாடி போட்டாலும் அந்த வருஷத்துக்கு போவோம், அப்படியே ஒரு படம் எடுத்திருந்தாங்க. இது ஹாலிவுட்ல தான் எடுத்தான். அப்புறம் வாட் அ சயின்ஸ் ஃபிலிம், இன்னும் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிடுவோம். நம்ம புராணத்துல இப்பெல்லாம் பண்ணலாம்னு சொன்னா அடிச்சு விடுறாங்கயான்னு சொல்லுவோம். அதுதான் நம்மளுடைய நிலை. ஆனா நான் சொல்றேன், இது எப்படி இது அறிவியல் பூர்வமான சாத்தியம். இது நம்ம சித்தாந்த கருத்துக்கள்ல இதெல்லாம் உண்டு. ரொம்ப ஆழமா சொல்ல ரொம்ப மேலோட்டமா சொல்றேன், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் வந்து இங்க வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு இடத்துல இருந்து நான் வந்து அந்த வகுப்பு எடுத்துட்டு இருக்கேன். சரியா? இது இடம், இந்த இடம். இது நீங்க கேஎல்ல நிறைய பேர் இருந்து கலந்துட்டு இருக்கீங்க. இப்ப எனக்கு நான் இங்க இருந்துட்டு கேஎல் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது இல்லையா. ஆனா நான் வந்து ஒரு விமானத்தை எதையோ பிடித்து நான் கேஎலுக்கு நாளைக்கு வரேன் வச்சுங்க, அப்ப நான் அந்த இடத்துக்கு போனா கேஎல என்ன நடக்குங்கிறது எனக்கு தெரியும். சொல்லுங்க, புரியுதா? அப்ப இடம், நம்ம இந்த இடத்துல இருந்துட்டு இதை பார்த்தோம்னா இந்த இடம் மட்டும்தான் நமக்கு தெரியும். எனக்கு வேற ஒரு இடத்துல நடக்கிறது தெரியணும்னா நான் அந்த இடத்துக்கு நான் பயணிக்கணும். இடத்துக்கு நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நம்ம பயணிக்கலாம்.
அதே மாதிரி கால தத்துவம் என்கின்ற ஒரு தத்துவம் இருக்கிறது நம்முடைய 36 தத்துவங்கள்ல. அந்த கால தத்துவத்துல அந்த குறிப்பிட்ட காலத்தை நான் பயணித்தேன் என்று சொன்னால் அந்த காலத்துல என்ன நடந்தது என்பதை என்னால் அறிய முடியும். எப்படி ஒரு இடத்தை நான் பயணிக்கின்ற பொழுது அந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறது எனக்கு தெரிய வருதோ, அதே மாதிரி அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நான் பயணித்தேன் என்று சொன்னால் அந்த காலத்துல என்ன நடந்தது என்பதை என்னால் அறிய முடியும். இதை செய்திருக்கிறார்கள் நம்முடைய அருளாளர்கள்லாம், முன்னோர்கள்லாம் செய்திருக்கிறாங்க. அப்ப அப்படிதான் பிரம்மா வந்து இந்த செய்தியை உணர்ந்தது. இந்த மாதிரியான ரொம்ப அறிவியல் பூர்வமான இந்த உலக அறிவியல் எல்லாம் எட்டி கூட பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கின்றன, புராணங்கள் சொல்கின்றன, இந்த தோத்திரங்கள் சொல்கின்றன, நம்ம அருள்நூல்கள் சொல்கின்றன. நம்ம அதெல்லாம் அடுத்து படிக்கிறது இல்லை. அப்படி வந்தாலும் அதை வந்து முழுமையா ஆராயாம அதான் மூட நம்பிக்கை அடிச்சு விட்டுருக்காங்க பாருன்னு சொல்றாங்க. உங்களுக்கு யாருக்காவது அது மாதிரி ஒரு சக்தி வேணுமா? வேற எங்கேயும் போக வேணாம், நம்ம காஞ்சி புராணத்திலே இருக்கிறது த்ரிகால ஞானேஸ்வர் படலம். அந்த படலத்துல அந்த சுவாமியை நீங்க வழிபட்டீர்கள் என்று சொன்னால் நீங்களும் அந்த காலம் த்ரிகாலத்துல என்ன நடக்கிறது என்கின்ற பேரை பெறலாம்னா நமக்கு அந்த அடியார்களுக்கு நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு வந்து பெருமானுடைய திருவடியே போதும், அதுதான் நமக்கு வேண்டும். அது அந்தாலும் அந்த மாதிரியான இந்த நூல்கள் இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்ப பிரம்மா பார்க்கிறார், பார்த்து அவர் என்ன செய்கிறார் என்பதை நாம் அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம். இதோடு வந்து நாம வந்து இந்த வகுப்பினை நான் நிறைவு செய்கிறேன். ஏதேனும் ஐயம் இருந்தால் உங்களுடைய கேள்வி பதிலுக்காக நான் வந்து இதை வந்து துவங்குகிறேன்.